என்ன சொல்றேனா நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க எல்லா தப்பும் உங்க மேல தான் அதானே சொல்றேன் நிலாவுல சுரக்கா வதக்கிறது எப்படி நான் சொல்லி தர போறேன் போய் நீயே பைத்தியமாய் பண்ணிட்டு யோ ஒரு நாளைக்கு மத்தவங்க எல்லாம் எந்திரச்சானுச்சோ இன்னைக்கு என்ன கலர் உடை போல நான் பானா அந்த முருகேச இன்னைக்கு என்ன தொழில் செய்யலாம் அப்படி நினைக்கிறேன் இது வாஸ்தமான பேச்சுதான் சரி ஒரே நிமிஷம் மூச்சு நல்லா இழுத்து முடிச்சுறேன் தமிழ் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பட்டுவத்தோடு இருக்கும் அதை டிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்க எதனால அந்த பெருசும் கொடுத்தே தெரியும் நாங்கள் லைவ் வரப்போ தகவல் வரும் சுலமாக இருக்கும் லைவில் கலந்து கொள்றதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது இன்னும் எங்களுக்கு உதவியாக இருக்கும் வேற யாரும் நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க ஃபஸ்ட்டு கூட கண்டுக்காமல் இருந்திருக்கலாம் நீங்கள் சொல்கிறத மதிக்காமல் கூட இருந்திருக்கலாம் நீ சொல்லி நான் பார்க்கணுமான்னு கூட அவங்களை அவமானப்படுத்திக்கலாம் மாறப்போகிறார் அதாவது குடிங்கிறது எவ்வளவு பெரிய சொத்து நீங்க வைத்திருந்தாலும் அதை அழிக்கிறதுக்கு ஒரு இதாயிரும் அது வந்து எப்படி மீண்டும் நீங்க வரணும்னா அந்த குடியை மறக்கணும் அதை மறக்கடிக்கிறதுக்கு விவசாயத்துல நீண்டு போக போறாரு சிமுலேட்டர் மாதிரி இல்லாம ஒரு சர்வைவல் கேம் மாதிரி பண்ணிருக்காங்க இது வந்து நாங்க முன்னாடி ஒரு டெமோ மாதிரி விளாண்டுருக்கோம் ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி வரும் 20 நிமிஷம் தான் வரும் அதுலயும் அதுவும் சூப்பரா இருந்துச்சு அதனால வந்து இது ஒரு சின்ன ஒரு ஃப்ரீ ரோம் பிளஸ் சர்வைவல் கேம் மாதிரி வச்சுக்கோங்களேன் சிமுலேட்டர் மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும் ஆனால் சர்வைவல் அந்த கேரக்டர் சாகிறதுக்கு கூட ஒரு மூட் இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் இப்போ வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து விட்டு நாம் நம்ம சீன் 2 போயிடலாம் இருங்க அப்போ பாப்பட் சாட் போட்டு நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிடலாம் மியூசிக் சவுண்ட் அப்படி தான் ப்ரோ இருக்கும் கேம் குள்ள போனதுக்கு அப்புறம் தான் கேம் குள்ள போனா மியூசிக் வராது ப்ரோ நம்ம கேம் சவுண்ட் தானே கேட்போம் அமேசிங் ராஜ் வணக்கம் ப்ரோ கிருஷ்ணவேணி வணக்கம் சுஜித் வணக்கம் லாஸ்ட் பெஞ்சர் கமலேஷ் வணக்கம் ரான்ச் அப்டேட் வந்தா திலீப் குமார் வணக்கம் ப்ரோ அப்டேட் ஆக்சுவலா அந்த கேமுக்கு அப்டேட் இன்னும் வரும் ப்ரோ அது அப்டேட் வந்தா தான் குதிரை அப்டேட் இருக்கு ப்ரோ அது வந்து பண்ணிடலாம் ஹெட் பிரேக்கர்ஸ் வணக்கம் டெக்னிக்கல் திமிர வணக்கம் ஸ்ரீவாசன் வணக்கம் பிரவீன் வணக்கம் பிரவீன் வணக்கம் ஸ்ரீவாசன் வணக்கம் வனப்பதி பாலக்காடு பாலக்காடு ப்ரோ ஆல்ரெடி ஆன்லைன் பண்றோம் ப்ரோ சூரிய பிரகாஷ் வணக்கம் ப்ரோ முத்தமிழ் செல்வன் வணக்கம் வணக்கம் சாம்சங் கேமிங் கேவுகிங் வணக்கம் நவீகரன் வணக்கம் ப்ரோ பூங்கோதை மணி வணக்கம் கமலாவா காளிமாவா ரொம்ப போட்டுருக்கு அப்படியா தருண் மாதவ வணக்கம் வணக்கம் சிவாமணி செல்வோதய வணக்கம் சைலண்ட் கில்லர் வணக்கம் ப்ரோ ஓகே கேம் குள்ள போயிடலாம் ஆரம்பிச்சிடலாம் புதிய கையில விவசாயத்தை ஆரம்பிச்சாதான் வந்துடுற தப்ப நினைச்சாதே கேம் குள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்தில் படிக்கலாம் இது அந்த ஓல்டு ஏஜென்ட் இருக்கு பாத்தீங்களா இது அழுத்தம்னா ஒன் டைம்ல வந்து இவர் பேர் வந்து காஷ்மீர் இவர் பேரு காஷ்மீர் அது வந்து இவ ஆக்சுவலா அது கிளிக் பண்ணாம ஒரு வாட்டி சத்தம்னா அவ்வளவுதான் சத்தம்னா அவ்வளவுதான் அதனால அதெல்லாம் வைக்க தேவையில்லை ஏன்னா கேம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்ட வாட்டி மேபி ட்ரை பண்ணலாம் அட இந்த லோடிங்ல பிடிச்சிருக்கலாம் போல ஏன் எனக்கு தெரிஞ்சது லோடிங் செம்ம லேட் ஆகுங்க எனக்கு வெற்றிவேல் ராஜேஷ் ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ ஸ்பான்சர் செய்ததற்கு 1945 சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்பு இயேசுவே ஏன் சூரியன் இவ்வளவு வெளிச்சமா இருக்கு என் தலையே வெளிச்சிடும் போல சூரியன் எங்க இருக்கு மரம் மறைச்சிட்டு இருக்கு மரம் மறைச்சிட்டு இருக்கியா அதாவது அவரு குடிச்சிட்டு கிடக்குறாரு அந்த தலைவலி குடிச்சதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் இது தண்ணி இருக்கா பைத்தியம் மிச்சமா இருக்கான் எனக்கு ஆனா சும்மா அவ்வளவு சீக்கிரத்தை என் வாழ்க்கையை விட்டு என்னால கைவிட முடியாது அதுக்கப்புறம் ஃப்ளஃபி நான் எல்லாமே ஃப்ளஃபிங்கிறது இந்த பன்றி பன்றி அது வந்து நான் தனியா விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவர் வளர்க்கறது அது இல்லாம வானிலை வேற பார்க்க நல்லா இருக்கே இப்பதான் முடிவு பண்ணிருக்காரு அப்படின்னு வந்திருக்கு அடுத்த இன்னைக்கு வேணாம் ஆமா எங்க அந்த பாட்டில் எல்லாம் போயிடுச்சு குடிகாரன் தான் வேலைக்கு இன்னைக்கு போனா இன்னைக்கு வேணாம் கடவுளை என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு
எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க நான் அங்கிருந்து பாத்தி நீ எப்படி பிடிச்சிருக்காங்க சட்டு வச்சு நல்லா பண்ணிருக்கானு ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன பாக்கலாம் மாட்டீங்களா என்ன நீங்க என்ன பாக்குறீங்கன்னு ஒரு அறிகுறினாச்சு காமிச்சா எனக்கு நல்லா இருக்கும் நான் அப்பனாச்சு ஏதாவது பண்ணு அதாவது கடவுள் இருக்கான்னு தெரிஞ்சா நான் நல்லா இருப்பேங்க எப்படின்னா அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு போன பண்ண ஆனா அவர் வந்து ஒழுங்கா பராமரிக்கவே இல்லை நினைவில் இல்ல அதனால வந்து அவருக்கு நினைவுபடுத்த உதவுமா எப்படி நான் இங்க வந்தேன் நான் எங்க இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் எலும்புகளுக்கு எல்லாம் வேற கூட நடக்கணும் தெரியாது நடக்கிறது கூட மறந்து போயிட்டாருங்க விஷயம் கே ரொம்ப நன்றி போ தேங்க்யூ 40 ரூபாய் அந்த ஃப்ரிட்ஜ் போனியா நான் ஓடிட்டேன் தேங்க்யூ உரிமையாளர் பார்வையை பார்க்க சொல்றாங்க நினைக்கிறியா ஆமா இந்த குச்சலாம் எங்க இருந்து என்னோட நிலத்துல வந்துச்சு இந்த குச்சலம் யாரங்க போட்டுருவாங்க யோ அது என்னையா குச்சி மரத்தமும் வந்துருக்கும் இது ஒரு கேள்வியா இருங்க வர ரெண்டு கூட பார்க்கணும் அந்த மூணு குச்சி 1.5 கிலோவா காஷ்மீர் எல்லா எடுத்தாலுமே ஒரு பையில போயிருமாமா அதுல டிராப் பண்றது எப்படி அதெல்லாம் சொல்லி அப்படியே எடுத்து வெளியே போடணுமா பண்ணிடு எனக்கு எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு ஓ இல்ல கீழே அப்படியே மயங்கி விட்டுருவான தண்ணி அது சோடா மாதிரி இருக்கு ஒண்ணு வேணா தண்ணியா சோடாவா என்னன்னு பாருங்க தண்ணியா சோடாவா தண்ணி தான் ஏன்டா கார்க்கு ஒரு லிட்டர் தண்ணியா இது சரி நன்றி ப்ரோ பார்க்க மனைவி இருக்கும் குதிரையா ஆ குதிரையை கூப்பிட சொன்னாங்க அந்த நிலத்தை உழுவுறதுக்குங்க நம்ம மாடு வச்சு பண்றதுனால அவன் குதிரையை வச்சு உழுவுறான் போல குதிரை எங்கயா இருக்கு ரேஞ்சிக்கிறோம் ஒரு யானையை வச்சு நாட்டமா போன மாதிரி உழுவுறோம் ஆனா நீ தான் அந்த பொண்ணை நடத்துறியா இல்லங்க அம்மாக்கு வலி கட்டுது கால் போட்டுறலாங்க ஒருவேளை நான் இவன் எப்படியும் வந்து கெட்டு குட்டிச்சவரா போறான்னு சொல்லிட்டு நைனா வந்து விட்டுட்டு போயிருப்பாரு வேணா வாய்ப்பு இருக்கிறது சொல்ல முடியாது அந்த இடத்துல என்ன இருக்கு போல எந்த இடத்துல ஓ அதுக்கு இன்னும் பசி இல்லையாமா குதிரைக்கு ஓ இதுங்களுக்கு உணவு பண்ணுமா சாப்பிடுறதுன்னு நினைக்கிறாங்க நீ தின்றாத குதிரைக்கு பால் பிச்சு தின்னா உண்ண பண்றது இத நான் பார்த்ததே இல்லையா அந்த கலப்பை கொண்டு போறதாங்க அது பா 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 ஏய் வெனிரடே வா 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 இங்க வா ஆ இங்க இருக்குது இந்த பழைய குதிரையாங்க அது ஓ அத கனெக்ட் பண்ண சொல்றாங்க கொட்டகத்துல இருக்க ஏதோ ஆஹா இழுத்துவாங்க இழுத்துவாங்க இழுக்கு வா 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 ஸ்டாப் லீடிங் தான் இருக்கு யா என்னடா அது எஃப் ஓ ஓ எட்டு வகிறதுங்க எஃப் ஏய் வேணா ஓச்சறத குத வச்சு தாங்குமா ஆ வா 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 பா 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 வா 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 எங்க என் கொட்டகம் ஆஹா குனிந்து குனிந்து பார்த்தீங்க ஆ என்னடா பழைய தான் சாப்பால் போட்ட மாதிரி தான் இங்க இருக்கு பாருங்க தொடர்ந்தாச்சு சரி அப்ப குதிரை பேர் முருகேசிங்க ஏ முருகேசிவா ஓ கனெக்ட் ஹார்ஸ் ஓ இது வழியா உள்ள நுழைய முடியாதா ஏன் நல்லதா இருக்கு ஏன் வா ஏன் உன்னால வர முடியாது கதை நல்லா தொண்டு முடியா இதுக்கு மேல நாங்க அந்த கதையும் தொண்டு முடியா இப்ப பண்ணி பாருங்க வந்துருச்சு பாருங்க இப்ப வந்து உழு வேண்டிய நேரம் வந்துருச்சு போ 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 நாட்டாம பாதம் அவன் ஏதோ அவன் கொண்டாடி ஊருக்கு போயிருப்பான் நுழைஞ்சிருப்பான் பன்றி தூங்கிருச்சு காலங்காத்தால தூங்குறேன் இங்கே இருக்குங்க எப்ப நீ குட்டி போடுவ குட்டி போடுறப்ப களத்துல பண்ண சொல்லுது அது அங்க இருக்கு ஹைலைட் ஆனது முதல்ல இருந்தே இருக்கேன்
சார் இது ஃபாரஸ்ட் கேம் இருக்கா அப்படி இல்லையே பாக்க ஒரு கிளாரிட்டி சொல்றீங்களோ ஃபாரஸ்ட் கேம் மாதிரியா இந்த மாதிரி இல்ல இது போங்க சார் இருங்க இந்த திப்ரூண்டு நடத்தியில் தான் நம்ம ஆரம்பிக்க போறோம் ஸ்டார்ட் ஃபினிஷ் பங்கவே பண்ணுங்க தேவையில்லாத இடத்துல பண்ணி நம்ம இது பண்ண வேணாம் முருகன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாவா நினைக்கிறேன் ஒலிம்பிக்கில் வந்து நீரஜ் சோப்ரா வந்து தங்கப்பதக்கம் வாங்கிவிட்டா அது 100 வருஷத்துலயாம் அது வந்து இந்த தடகள போட்டியில 100 வருஷத்துல ஒரு ஆள் முத முத இந்தியாவில் வாங்குறாங்க போல 50% சார் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி அந்த அபினவ் பிந்த்ராங்கிற அந்த அவர் வாங்கினதுக்கு அப்புறம் இப்பதானே வாங்குறாங்க தங்கப்பதக்கம் என்னையா விட்டுங்கிறான் இங்க எங்க கலைச்சடி அது வெளியே இருக்க வெளியே இருக்கிறதா முதல்ல இதை பொண்ணுங்க பின்னாடி வா ஆர்கானவருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இருக்கு பிடிச்சி அப்படின்னு எழுதுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க நான் அதை மட்டும் விட்டு பண்றேங்க இதுல 100% வந்துடும் நினைக்கிறேன் ஓ 80 ஆமா கரெக்டியா அந்த குச்சை போட்டு வச்சு நீ சும்மாதாயா சார் இருங்க இருங்க அப்படியே திருப்பணும் அந்த மண் அந்த புள்ளல படும் போது இதாகிக்குதுங்க அதுவும் போயிடுச்சு வீட்டுல ஏதாவது நமக்காக சில்லற காசு கிட்ட விட்டு போயிருக்காங்க வீட்டுக்குள்ள சொன்னியா வெளியே இல்லையா அப்புறம் வீட்டை சுத்தி பாக்குறதுன்னா வீட்டை சுத்தி பாக்குறது இல்ல வீட்டுக்குள்ள அமைதியா இருக்கும் நேரத்துக்கு சசிகுமார் நன்றி ப்ரோ அம்மா ஸ்நாக்ஸுக்கு கொடுத்த காசு ப்ரோ பிக் ஃபேன் நன்றி ப்ரோ தேங்க்யூ ஆனா 40,000 அன்புக்கு நன்றி ப்ரோ தேங்க்யூ நன்றி கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் கிடைச்சிரும் ப்ரோ எப்படியோ ஒரு வகையில என்ன வச்சிருக்காங்க பாத்திரலாங்க என்னென்ன இருக்கு போய் பெட்ல படி சொல்றாங்க என்னடா இது ஓ நம்ம பேக் பண்ண என்ன ஸ்டோரேஜ் இருக்கு தண்ணி மட்டும் நம்மட்ட இருக்கு ஓ வேணா இங்க வச்சலாம் போ மேப் இருந்து மேப் ஆ வரலையே அது இனிமே தான் வரும் போலங்க இப்போதான் முன்னாடி ஓ படுக்கிறது தான் போ சொல்றான் ஓ 12 மதியம் மதியம் இல்லைங்க மதிய தூக்கம் ஒரு சின்ன குட்டி தூக்கம் போடுவார் போல எவ்வளவு நேரத்துல எந்திரிக்கிறது ஒரு மணி நேரம்
அதே நாள் அதே நாள் ரெண்டு நாள் தூங்கணும் அதே நாள் தான் எவ்வளோ ஏற்கனவே ஓ ஏற்கனவே விடிஞ்சிருச்சா போதும் முடிச்சது ரெண்டு நாள் தான் தூங்க அஞ்சு லிட்டர் பாருயா ஏதோ கல்லறி இருக்காரு சைக்கிள் ஏ சூப்பு பாத்து பாத்துறா 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 ஓத்துறா எப்பறா நான் இங்க வந்து கல்லறையில வந்து குடிகாரம் தூங்கிட்டு இருக்கான் பாருங்க அப்ப நான் எங்க போறேன் ஓ பண்ணி பண்ணாடி போணும் போல இருக்கு பண்ணி பின்னாடி போங்க ஒண்ணுமே ஓட்ட போட்டாங்க ஏ பாத்தியாயா ஏ நடுவுல எல்லாம் வந்துட போறாயா ஏன்டா அப்படி ஓட்டுற ஏ இங்க போற ஏ என்ன கூட்டிட்டு போ ஓ நான் சில ஜான் இருந்து சில கருவிகள் நான் வாங்கி ஆகணும் யார் ஜான் இதுல ஐயோ இது ஜான் இல்லைங்க ஓ இவர்தான் ஜான் 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 ஜானி ஜானியே தான் ஜான் சொல்றாரா ஓகே நம்ம ட்ரேட் பண்ணலாம் போங்க வியாபாரம் வந்து பண்ணாங்க அது நம்ம கொடுக்கணும் போலீங்க கிஃப்ட்னு போட்டுருக்குங்க ஓ வா விவசாய வாக்கியம் அன்புடன் வரைக்கிறேன் ஓ அனிமல் ஃபீடிங் எல்லாமே எப்படி பண்றது நம்ம சொல்லியிருக்காங்க போல ஓ பாருங்க பசு மாடு எதை சாப்பிடுறதுக்கு எல்லாம் வாங்கி பாருங்க பண்ணிக்கு இப்படி உணவு போடலாம் இருங்க செடி வைக்கிறது நம்ம சாராயம் கச்சது சமையலறை அந்த மாதிரி நீங்க ஸ்லாட்டர் ஸ்டேஷன் கசாப்புகள் கசாப்பு நிலையம் ஓ எல்லா செத்து போன மிருகங்களையும் இங்க வச்சு process அத அறுக்கிறதுக்கு ஆமா ஆமா அப்புறம் நீங்க இது பண்ற ஓ சின்ன இதுல ஒரு விவசாயம் ஓ அடுத்து ட்ரேட் இதான் முக்கியம் இத பாருங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பொருட்களை அவங்க போய் கடையில போய் வாங்குற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் போல அதுல வந்து ரெண்டு இடம் வந்து ஒன்னு மார்க்கெட் தான் இன்னொன்னு வந்து அந்த அறுவை மில்லு அது அறுக்கிற மில் அறுப்பு மில் இது நமக்கு தெரிஞ்சதான் ஓ மரம் விட்டு உச்சாப்பிக்கா ஆஹா இந்த இடத்துல வச்சு மரம் வெட்டோம்ல நிறைய மரங்களை இங்க வச்சு வெட்டலாம் போலகுது ஆஹா இது என்ன மரம் வெட்டுறது எப்படின்னு சொல்லி கோடாலி வேணும்ல அதுக்கு கோடாலி வேணும் இவன்ட்டு இருக்கான்னு தெரியல இல்ல இவன்ட்ட ஏ இருக்கியா பேக் பேக்லயே கோடாலி இருக்கு ஆமா இருக்கு அது கோடாலியா இல்ல என்னது அது செல்ல ஒரு டூல்ஸா ஏன்டா வைக்கணும் ஓ பணம் இல்லைங்க நம்மகிட்ட ஜீரோங்க வயசு 30ங்க நமக்கு 30 வயசா இவன் இப்படியே குடிச்சா போயிருவான் இல்ல இல்ல எனக்கு புரிஞ்சு போச்சு இவன் இருக்கிற பொருளை வைத்து குடிக்க பாக்குறான் அடோ பாவிடு அடுத்து மாடாது ஏன் உன்னோட அடையாளத்தை விற்கிற ஏன் சொன்ன இருக்கிறத வச்சு குடிக்க பாக்குறானு சோபியா கிட்ட கண்டிப்பா ஓட்கால்னா பியர் இருக்குமாமா யாருக்கு போய் இதான் சோபியா போலாம் ஓ இதுதான் இதான் நம்ம குடிக்க வச்சு சொத்த அட்டையை போலான்னு நினைக்கிறது சோபியா ஓ நிறைய ரோமங்களை கூட சொல்றா அதான் தோல் என்ன வாங்கலாம் ஏதோ ஒண்ணு வாங்கலாம்ல ஏதோ ஒன்று கருமத்தை வாங்கி தொலைங்க ஒன்னே ஒன்று மட்டும் போதியா இந்த ஒன்னே அதிக்கம் வீட்டுக்கு போகிறான் எந்த வழியா வீட்டுக்கு போகணும் அட போய் வீட்டுக்கு போற வழி தெரியாதா அந்த பண்றீங்க தான் கேட்கறான் பத்திய வரேன் ஆ இங்க பாத்தீங்க ஆ அதான் போய் ஒன்னு குடிச்சு இதா போறான் கலப்பையை சீக்கிரம் வித்தாவணும் குதிரை அப்புறம் மாடு மாடெல்லாம் வெளியே போக போது அடப்பாவை ஏன்டா எல்லாத்தையும் விக்கணும் அடப்பாவை சொத்தை வித்து குடிக்கலாம் அழிக்கிறான்னு பாக்குறான் அவ்வளவு பெரிய ஒரு பண்ணை வீடு வச்சுக்கிட்டு போறீங்க ஓ அதே மாதிரி சிக்கன் வேற கொஞ்சம் இருக்கு ஆனா நல்ல விஷயம் என்னன்னா என் பன்றி ஃப்ளஃபி மட்டும் என் கூட இருக்கிறது தான் அப்படிங்கிற ஓ மத்ததெல்லாம் வித்துட்டு இந்த பன்றி மட்டும் வச்சுக்கலாம் சூடு வச்சுக்கிறான் இதே மாதிரி போட்டு அவனோட அதாவது வேற யாரும் ஆமா வேற யாரும் இது பண்ற கூடாது இல்லை எடுத்து பண்றது கரெக்ட் தான் அதுக்கு நோய் வராது ஓ அதாவது இவனோட சிக்கன் எல்லாம் வித்தவாட்டி அவ்வளவுதான் இங்கே போக வேண்டியதான் அப்படிங்கிறான் ஓ அப்பனா மீதி பொருள்லாம் வித்தவாட்டி சிக்கனையும் இங்கே அனுப்பிச்சு கோழியும் இங்கே அனுப்பிச்சுட்டுங்கிறான் அப்போ சொத்தையே வைக்க போறான் இவனை எப்படியா நம்ம திருத்துறது டேங்காது தாங்க வந்து பார்த்துக்கலாங்க நீ வீட்டுக்கே போகுது நம்ம வந்து பார்த்துக்கலாம் இதெல்லாம் இது உங்க ஒரே நிமிஷம் பார்த்துறேன் ஓ ஏன் சரி போ இங்கே தான் இது நிற்கும் நினைக்கிறேன் நமக்கு அப்படி ஆயிட்டார்
தெரியுதோ அவன் ரொம்ப வறண்டு போயிட்டானா. நல்ல விஷயம் என்ன, கிணறு ஃபுல்லா இருக்கு. கிணறா எங்கடா இருக்கு கிணறு? சேமிப்புல ஏதாவது வச்சிருக்கமான்னு பாக்கலாம் அப்படிங்கிறான். சாப்பிடுறதுக்கு தான் வச்சிருக்கமா ஸ்டோரேஜ் சொல்றான். நான் குடிச்சாங்க, ட்ரிங்க் தான் அப்படியே குடுத்தீங்க. ஓ, பக்கெட் ஒரு பக்கெட் தண்ணி குடிக்கிறானா? ஒண்ணு செப்டம்பர் 10 அவனோட பசுமாடு வந்துட்டு எரிய போதாமா, மீதி மிருகத்தெல்லாம் வந்து அவன் இதுல இருந்து கொட்டகத்துல இருந்து காப்பாத்த சொல்றான். உளுந்துருச்சு போல எழுத்துங்க. நெருப்பானைக்கு சொல்றாங்க, அது கிளிச் ஆயிடுச்சு போல. நெருப்பா மலதான் அவன் குடுத்த குதிரையை சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வர்றது அப்புறம் என் கோழிய இது பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வந்து அவனை பையன் தான் மலையை நிறுத்திடும். நெருப்ப என்ன இதுக்கு இது பண்ற? மலையினாலும் வந்து அது எந்த இடத்துல நெருப்பு உருவாக்குதோ அந்த இடத்துல போய் போட்டுறாங்க. கூத்து ஒரு ஃபயர் ஃபைட்டர் இருக்குங்க, இதை பார்த்தா தான் வந்து ஃபயர் பண்றான் பண்ண முடியும். அது முடிஞ்சாச்சு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், மழை பெஞ்சு நம்மள இடி இருக்கிறது.
செப்டம்பர் 1945 இருக்கு பாருங்க அந்த இடத்துல வச்சுக்கலாம் போல. ஒரு பிளான்க்கு வெயிட் ஒரு கிலோங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நாற்பது வைங்க. எனக்கு என்னோட அப்பா வந்துட்டு இந்த பண்ணையை வந்து அவர் கட்டிட்டு இருந்தாராமா. சரி, கொட்டகத்தை அவரு கடவுள் தான் அவர் ஆன்மாவை வந்து பார்க்கணும், ஆசீர்வதிக்கணுங்க. இதெல்லாம் ஒரிஜினல் நடக்கிறது தானே? அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான், பையன் அழிக்கிறான், குடிச்சே அழிச்சுட்டான். ஆனா பையன் இப்பதான் ஒரு வேலை செய்யறாங்க. அப்பாவுக்கு அப்புறம் இப்ப வீட்டை இது பண்றாங்கல்ல, மறுபடியும் சரி சரியா எனக்கு படிச்சிருந்தா அந்த மிருகம்லாம் ஏதாவது கோழி இருக்குங்க, தப்பிச்சிருச்சிங்க இருக்குங்க. நீயா பண்ணி வச்சாங்க? இங்க இருக்கு, நீர் இருது, ஓட்ட போட்டுதான் போற. இருக்குங்க அங்க ஏதோ. அதாவது இவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு போர் மாதிரி இருக்கான், இதனால இதை ஒழுங்கா நடத்த முடியாமா. 65 கிலோ எப்படி போறாங்க பாருங்க சிமெண்ட் சீட்டுங்க இது அந்த அந்த ஓடு மாதிரி இருக்கு, அந்த வெள்ளை கலர்ல ஒன்னு உடைஞ்சிரும் டக்குனா. அதுதான் சொல்றேன், அதனால தான் இதா இருக்கு. இங்க இருக்கு டா, இங்க இருக்கு பாரியா. இதான் நான் ரொம்ப பழசாகுது. அதான் மலையில நினைஞ்ச எல்லாம் அப்படியே ரொம்ப காலத்து மாதிரி. அவங்க அப்பா கட்டின போது இது இங்க தண்ணி கொஞ்சம் குடிக்கணும்னு சொன்னான்ல. ஓ, இப்படியே வைக்கலாம் போல இருக்கு. ஐயே, ஓ பரவாயில்லையே, பரவாயில்ல, வேற எடுத்துக்கலாம். ஆனா பிசிக்ஸ் பண்ணிருக்கான் அதெல்லாம். 7 30 சீட் இருக்கு. 30 எடுத்துருங்க.
ஒரு வாழ்க்கைய குடுத்துருச்சு, மறுபடியும் மீண்டும் முதலில இருந்து ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு. வெளியா வரத்துக்கா? உங்கள் அக்கூஸ் போகிறதுக்காக இருக்கும். என்னையா கேள்வி போயாங்க. சரி, எங்கே கட்டுறது? இங்கே இருக்குது அந்த பன்றி பாருங்க, அது காட்டு தானே. எங்கே அது? ஆ, இங்கே தான் இருக்குது. ஆ, அது காட்டுன்னு நினைக்கிறேன். ஆ, போது பாருங்க. ஆ, பார்த்தேல கரெக்டுங்க. அது இருக்கா? உனக்கு இருக்கா? காட்டுன்னு சொன்னோம்ல. ஓ, இங்கேயா? இதுதான் ஓட்டோஸாடா? யோ, கக்கூசாயா? கக்கூசாது. கக்கூசாயாது. ஓ, பிளாங்க் பண்ணுவாங்க அதுக்கு. அதான் அதான். அப்போ இருங்க, நான் இதே எடுத்துக்கிறேன். எழு எழு. கக்கூசாயை கட்ட சொல்லியிருக்கான். ஓ, எல்லாம் 30 போயிடுச்சா? ம், ஐயே, எடுத்து எடுத்து எடுக்க முடியா? லிஃப்ட் இருக்கு. லிஃப்ட், ஆ, அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்க. டன் கணக்கு. ஆ, வைங்க, கீழே போடுங்க. ஒன்று வெயிட்டுக்கு இருக்கட்டும். மழை பொரியா சதசதான் அகிழ்ச்சி இடத்த. ம், ஓ, தூக்கி இதை வேற சரி செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நல்ல வேலை எதுவும் ஏதாவது பயிரிட்டுந்தோம். ஆனால் பயிரிட்டுந்தோம்னா ஏதாவது போய் ஃபுல்லாக ஏதாவது நாசமாக இருக்கும். எவ்வளோ தேவைப்படுன்னு தெரில. நம்ம கீழே உள்ளது எல்லாமே எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. சார், இதெல்லாம் விற்க முடிச்சா கூட பரவாயில்ல. இந்த உளுத்து போன கட்டையை விற்றுட்டு நல்ல கட்டையை வாங்கலாம். எல்லாம் பழைய கட்டைங்க, இது உண்மையை சொன்னால் எல்லாமே பழசாக தான். போதுமா? போதுங்க. அதுதான் நீ முக்கிறதுக்கு எதுக்கு உனக்கு இது? யோ, புதுக்கட்டை உளுத்து போயிடுச்சு. அவங்ககிட்ட ஊரே போக முடியும். உனது இருங்க, வரேன். அவருங்கிட்டு. ஆ, அடி அடி. டக் டக். ஓ, பரவாயில்ல. இதே பர்சன்டேஜ் காமிச்சிடறான். நமக்கே தெரிஞ்சிருச்சு எவ்வளோத்துல முடியுதுன்னு. உள்ளே வந்துடும் போறீங்க அப்பா? குனிஞ்சியா? முதல் முதல் கக்கூஸ் நீ தான் போகணும். ஏன்னா திறக்க முடியல. ஏ, திறக்கவே தேவையில்லையா? மானமே போயிருக்கும்டா அவன. அதான் முன்னாடி கதவை வச்சுட்டு பின்னாடி வைக்காம இருந்தா. நீங்க பக்கத்து விட்டு போகணும் சொல்லுமா? நான் பார்த்தேன், நீங்க போயிட்டு போறது. நீங்க தானே ஃபர்ஸ்ட் போனீங்க. அதே எண்ணி பாக்குற பிச்சு. அப்படியே கஷ்டப்படுறீங்க, மலைச்சிக்கலாம் அப்படின்னு. டிராகன் பால்ஸ் அதிகம் போப்பேன். அதான் அது கையில எடுத்து உள்ள வச்சு போய் ஓபன். முடியலையா? முடியலையா? எப்படியா முடியாம இருக்கும்? ஆ, மேல மேலத்தல. அதாவது மேல இருந்து காக்கா கூட பார்க்க கூடாது. இல்ல, நான் சூரியன் சுட்டு முடிஞ்சிருச்சு. இதுல முடியும். இவன் பாருங்க, மழை பெய்யும் போதெல்லாம். ஆ, வட்டாயா மொதா மத்தி. பேப்பர் வச்சிருக்காம ஒரு பர்சன் வர்றதுக்கு. இனிமே வந்துட்டு மழை பெய்யும் போது இங்கே புதாரில இதுல டீசெண்டா கக்கூசுல போன அப்படிங்கிறான். ஆனா நீ டிரைனேஜ் ஓபனே பண்ணலையே, இது அப்படியே நிலத்துல தான் போகுது. சார், என்ன அவன் இஷ்டம். அவன் மத்தி அவனோட கக்கூஸ் போதியா? ஒன்னும் ஆகலங்க. சேவ் ஆகலீங்க. ஏதோ ஆப்ஷன்ல பாருங்க, சேவ் இருக்கானு. அவனே காட்டுவான் நினைக்கிறாங்க. பாருங்க, இருக்கானு. ஆ, இருக்கு பாரு. இருக்கான, ஃபேட்ல இருக்கு. அதான் அவனே கட்டு. டியூட்டோரியல் அப்ப பண்ண முடியாதாங்க சேவ். சார், ஏன்னா அது ஏன்னா திடீர்னு ஏதாவது வெளியே வந்துச்சு வச்சுக்கோங்க. அது டேமேஜ் பில்டிங். இன்னும் என்னென்ன டேமேஜ் உனக்கு? வேற என்ன டேமேஜாக இருக்குது? அது ஃபுல்லாக ஆயிடுச்சு. இது காட்டும் நினைக்கிறேன். எங்கே எங்கே சொல்லு. அதை அடிச்சு விட்டுல கம்புட்டியா? ஆ, எடுத்து வை. இதை வர. ஆ, கையில் கொஞ்சம் இருப்பு வச்சுக்குவோம். ஆ, அங்கே தான் இன்னும் இதுதான் உங்களோட முடிக்கலையோ? என் ஓ, குளிர்காலம் வரப்போது போனீங்க, தயாராகணும் போனீங்க. உங்க டைரி எடுத்து சொல்றான். ஆல்கஹாலிஸ் தான் தோக்கடிக்க சொன்னா. அங்க இருக்கியா? அவன் வெளியே புதல புடிச்சுக்கிட்டாங்க. அவன் பக்கத்து இருப்பாங்க. ஓ, அதாவது குளிர் வரப்போதாமா? இந்த இடத்துல ரொம்ப கடினமா இருக்கும் இந்த இதுல. அதனால ஃபயர் வுட், அதாவது நெருப்பு பத்தறதுக்கு விறகுகளை வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்றான். இல்லைன்னா குளிர்லயே வந்து நோய் வாய்ப்பு செத்து போயிருவானாமா? ஐயோ, அது இந்த பக்கத்துல நிறைய மரம் இருக்காமா? பக்கத்துல வந்து கடைகள்ல வந்து சப்ளைஸ் இருக்கா? முக்கிய தேவையானது போய் வாங்க சொல்றான். ஓ, இவனால வந்து கரடி மாதிரி வந்து ஹைபிரிட் பண்ண முடியாது. அதாவது குளிர்கால தூக்கம் பண்ண முடியாதுங்கிறான். அதுக்கப்புறம் குடிப்பழக்கத்தை தோக்கடிக்கணும் இருக்கான். இந்த நேரத்துல வந்து என் உடம்பு நானே கட்டுப்பாடு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். குடி வந்து டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கான். அதாவது அவனை வழி நடத்துறதே ஆட்டி பிடிக்கிறதே குடிதான் ஆட்டி பிடிக்கதான். எப்படியாவது நான் நிறுத்தி ஆகணும். நான் வந்து கொடூரமா இருந்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிறான். நான் எப்படியாவது நான் திரும்ப வரணும். என் வாழ்க்கையில இனிமேட்டு இந்த பியரு
இல்ல எதுமே எடுத்துக்க கூடாது அப்படிங்கறான் கொஞ்சம் கூட நக்கி போக கூடாதுன்னு சொல்லிருக்கான் நான் சொன்னா கேப்பியா கீழ பாரியா ஒரு மீட்டர் வந்திருக்கு பாருங்க டைரியில ஒரு மீட்டர் வந்து பாருங்க டைரியில மீட்டரா ஆ டைரியில பாருங்க கீழ பாருங்க குளிர்காலத்துல வந்து குளிர்க்கு எதை மாட்டு குடிப்பானே வீட்டுக்கு அந்த சைடு வீடு கட்டியிருந்தா கூட அங்க வந்து பொறுத்துட்டியா நீயே தெரியலையே ஆமா நம்ம இத்தனை நாள் இவன் மாட்டுக்கு குதிரைக்கெல்லாம் தீனி வச்சானு தெரியல நீதான் வர போற முன்கூட்டியே கட்டியிருக்காங்க பெற்றோம் பெற்றவங்களெல்லாம் இது பண்ணிருக்க அடக்கம் பண்ணிருக்கானாமா அவங்கள ரொம்ப நான் மிஸ் பண்றேன் என்ன ஒண்ணுதான் இருக்கேன் ஓஹோ சரி ஆ தொடர்ந்து வழி இருக்குங்க வீட்டுக்கு சைட்லயே வச்சுக்கிறேன் அது சத்தியா யாரும் வந்துட போறாங்க சார் ஆ போங்க இனி இடம் ஃபுல்லா பொத்தாரா மண்டி கிடக்குது பாருங்க பாம்புக்கும் வந்தா கூட தெரியாது போல கோழி இருக்குது மண்டா நான் சோறு போடாதான் போய் முட்டை போடப்போ ரெண்டு கோழி இருக்குது முட்டை போட முடியாது வெட்டி போட முடியாது கேதரா என்ன கேதரா ஓ அதுல இருந்து ஏதோ அட குப்பை கிளீன் பண்ண ஏதோ எடுப்போம் பார்க்கலாம் அதுல இருந்து என்ன கிடைக்கும் ஆ ஏதோ பிளஸ் செஞ்சு கிடைச்சிக்கு என்ன இது ஜங்க் குப்பை ஓ இது பணத்துக்கு விக்கலாமாங்க பணத்துக்கு விக்கலாமா இது ஆமா அதிர்ஷ்டமா சில பேர் இன்னும் வாங்குறாங்களா இது வந்து பணம் சம்பாதிக்கலாமா நகராதான் குப்பை இது எப்படியா சரி டயர் இல்லீங்க இதுக்கு டயர் இல்லையா இந்த மிருகம் என்ன நிக்கிமாமா அதாவது பீஸ்ட்னா அந்த பவர்ஃபுல்லா இருக்கறனால அது பீஸ்ட்ங்கறாங்க அந்த ஏன்னா ஒரு குதிரை எப்படியா மறுபடியும் உயிரோட கொண்டு வரணும் டிராக்டர் இது பண்றதுக்கு இப்ப நடுநிலையில் இருக்கோங்க குடி பழக்கம் இல்லாமல் நடுநிலையில் இருக்கும் அப்படியா சார் அப்ப குடிக்காம பார்க்கல இருக்கும் சுவாரஸ்யம் வந்தா இருக்கு சுவாரஸ் அப்படின்னு போடுங்க ப்ரோ ரொம்ப உதவியாக இருக்கும் நான் எடுத்துட்டேன் அதிகமான பொருள் வச்சிருக்கான ரொம்ப தூரம் போக முடியாது இருங்க நீ இது வெயிட் அது அதான் ஃபாஸ்ட் டிராவல் பண்ண முடியும் 00 தான் அந்த 15 அதுதாங்க மேல இருக்கு பாருங்க இது விக்கிறதுக்கு எடுத்துறேன் ஆ இதான் 60 கிலோ 60 கிலோவா தூக்கிட்டு போற அதான் உங்களால ஃபாஸ்ட் டிராவல் பண்ண முடியும் நினைக்கிறேன் ஓ ஆனா இதே இடத்துல ஃபாஸ்ட் டிராவல் பண்ண வேஸ்ட்ங்க இல்ல அவன் அதான் சொன்னா பாத்தீங்களா நிறைய பொருளை கேரி பண்ற அப்படினால ஆமா இப்ப சைக்கிள்லாம் தான் போப்போமா எப்படி ஒரு கோலி கொண்டு போகட்டா வேணாம் வேணாம் அதெல்லாம் வேணாம் நம்ம உலகத்துக்குள்ளாதே அப்படி அப்படி நான் அத பாக்குறது யோ திடீர்னு கோலி முட்டை கூட விக்கலாம் நான் சொல்றது கேளு அதெல்லாம் கத்துறுவாங்க எது புள்ளாத இப்ப சேவ் பண்ண முடியல பாருங்க ஏன் இப்ப சேவ் பண்ண முடியல பாரு
ஒரு நாள் இதுல கார் போகலாம், டிராக்டர் போகலாம், என்ன வேணா போகலாம். குடிகார பயலே அப்படி கிட்டல் போனவங்க எல்லாருமே ஸோ அவர் போறார் பத்தியா, அவர் எப்படி ஆயிட்டார் பத்தியா, குடிகார விவசாயி எப்படி பணக்கார விவசாயி ஆறாங்கன்னு தான் கலப்படுது. இல்லை ப்ரோ, கோழி கொள்ளக்கூடாது, ஏன்னா அவங்க அப்பா நம்மளே ஒரு கோழியை வாங்கி அதை வேணால் இது பண்ணலாம். கண்டிப்பா இடைக்கு போட்டா கூட 60 கிலோ கிலோக்கு ₹1 கூட 60 ரூபா வருதுங்க. இந்த மரம்லாம் வெட்டி பார்க்கலாம், நம்மர் சாக் மாதிரி இது ஓனலால வெட்டி பார்த்தா முட்டிய போப்ப முதல்ல அது வாங்கணும். அடச்சா இது ஏன் இப்படி இப்படி பேசிட்டு இருக்கான்? அவன் சாராயத்தை பத்தி பேசுறாங்க, தாங்கெல்லாம் இருக்கு, அவனுக்கு அவன் கட்டுப்படுத்த முடியல. ஆஹா, கொஞ்ச நாள் இவனும் பாடுவான் பாருங்க. சார் இந்த குடி புழக்கத்தை பத்தி நீங்க கேட்க மாட்டேன். அது நிறுத்தினதுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படிங்கறீங்க? இல்ல வேணாம், கடக்காரி கூட இருக்கியா, வேணா சேவ் பண்ணிட்டு வேணா சண்டை போட்டு போகலாம். லோட் பண்ணிக்கிற ஆப்பிள், ஆப்பிள், ப்ளூபெரி, முட்டைகோஸ், கேரட், ராஸ்பெரி பழம், புளி, காளான், மஷ்ரூம், பட்டாணி, வெங்காயம், உருளைக்கிழங்கு. ஓகே, காய்கறி தேவைன்னு இங்க வந்து பன்றைகளுக்கு எல்லாம் உடக்கணும். இங்க பாருங்க, கறி இங்கதான் கசாப்பு கடைங்க, கசாப்பு கடை. இதுல என்ன இருக்கு? கறி இருக்கு, கறி, மீனோட கறி இருக்கு, ஓ வேக வச்ச இதே இருக்கு. ஓகே, பன்றி கால் தொட செய்து இருக்கு, கோழியா, கோழி கறி, மீன், 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 ஆ மீன் குதிரை இருக்கு. நம்ம குதிரைங்க, நம்ம விட்டுட்டோம் போலீங்க. இவன்ட்ட அடைச்ச, ஆ இவன்ட்ட இருக்கிற ரேட்டு பாருங்க, ஆ ரேட்டு பாருங்க. கோழி என்ன ரேட்டு? கோழி வந்து 30, நம்மகிட்ட 75 பரவாயில்ல, நம்மகிட்ட அங்கே இருக்கு. ஒரு பன்றி 6 ரூபாயா? பிலிப் இது பேரு. ஓ, இவன் பேர் பிலிப்பா? இவன் பேர் பிலிப்பியா? இது என்ன 2500? எதுக்கு ரெண்டு பன்றி? பெண் பன்றி இருக்கா என்ன? அப்புறம் ரெண்டு வச்சு, ஓ ரெண்டு அவன் ஸ்டாக்ல இருக்கு போல, ஸ்டாக்ல இருக்கு போல இருக்கு. ஒரு நாள் என்ன பாருங்க, குதிரை 5000 ரூபாயா? 5000 ரூபாயா? அவர் அப்புறம் உழுவுறதுனாங்க. கோழிக்கு தீவனம், கோழி தீவனம், மண்ணு கோழி தீவனம், கோழி தீவனம் தான் இதுவும். ஓ, இது வந்து தொட்டி தான், அதாவது மாடுகளுக்கும் குதிரைக்கும் சொல்லியிருக்காங்க தீவனம் தொட்டி. ஏன் பன்னிக்கு போட்ட ஒத்துக்க மாட்டியா? பன்னிக்கிலும் இது சொல்லுங்க. ஒரு மிருகம் இன்னும் ரேஞ்சில் வர குதிரை வரப்போது. அது எப்படி பண்ணலாம்? ஓ, இவன்ட்ட விற்க முடியாது பாருங்க, எவ்வாறு தகர டப்பா தான் எல்லாம் வச்சிருக்கான். விற்க முடியாது. 15? 200? ஐயா, 300 சம்பாதிச்சிட்டான். டிராக் கியர் டு ஸ்டீல் இட்டா திருட்டுலாம் போறீங்க? அப்படியா? வேணாம் வேணாம் வேணாம், 0% என்ன 0%? 0%? ஓ, இப்போ திருநா மாட்டி போமோ, சேவ் பண்ணிட்டு வேணா திருப்பி போறியா? திருங்க வரேன். இதான் பண்ணி திருட முடியுதான் திருடனா மாட்டிக்கிற பர்சன்டேஜா இருக்குமா? 80 இதுனா சேவ் பண்ணிட்டு பண்ணியா?
போலீங்க புரியுது சாவுடா இப்ப எத்தனை பறந்து தெரியல வீட்டுல நீ இத்தனை நாள் இவனுக்கு ஹெல்த்தே போடலையா எங்க இருந்து நடிக்கிறது ஐயோ சாவுடா இன்னும் கொல்ல முடியாது போலையே பொருள் நம்ம பழமையாம இருப்போம் நினைக்கிறீங்க குடிக்கிறதுனால அப்படியா மார்க்கெட்ல போதுறாங்க லூட்டு திருடியா அவங்க கூட என்ன என்னையா வச்சிருக்கான் சுடுதண்ணி பரவாயில்ல யூஸ் ஆகும் சுடுதண்ணியா ஆ சுடுதண்ணி பாயில்ட் வாட்டர் ஓ ஆமா ஏ பாட்டில் ஆஃப் வாட்டருங்க ஓ பாட்டில் ஆஃப் வாட்டரா நான் ஆப்பிள் ஆப்பிள் எடு தென் எடுத்து வச்சுக்கலாம் வித்தரலாம் ஆ ஸ்லீம் கேரா இங்கேனா நான் வாடா அங்கட்டு சேவ் பண்ணிக்க சேவ் பண்ணிக்க சேவ் பண்ணிக்கலாம் இந்த தப்பிச்சோம் தப்பிச்சோம் ஏனா நான் கொன்றிருக்கானே சேவ் பண்ணிக்கலாம் சரி Hashtag gifts Romanadipa, thank you bro. Watch the Days Gone, Last of Us, Ark, Vera Level Gameplay. Come on, hats off to Vivek and Prem bro. Series Espresso. Nandri bro. Romanadipa bro. Thank you bro. Sir, in the GPA particular, let's do it. Let's do it. Hey, where are you? Jama. There is. What is it? Jama. Axe. 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 ஏற்கனவே இருக்கு அவருக்கும் பாருங்க நல்லவன் கிட்ட சொல்லிட்டு மேல மீட்டர் இருக்கு எடுத்தாச்சு இல்ல என்ன சொரிஞ்ச என்ன பண்ணிட்ட அடையோ கடையை மூடிட்டானு ஓ கடை டைம் ஆயிடுச்சு இங்க நல்ல வேலையா கடை டைம் ஆயிடுச்சு நல்ல வேலை அதுக்குள்ள திருடிட்டேன் கடையை பயந்துட்டு மூடிட்டோம் போல நம்பர் எழுத்துங்க டக்கு டக்கு மறந்து பார்க்கலாம் நம்பர் 1 ஆ நம்பர் 2 ஆ 3 சூப்பர் ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்பதான் நம்ம டக்குனு வரப்ப இது பண்ண முடியும் சரிங்க போர்ஸ் சோ அவனுக்கு ஓனாய் மாதிரி இப்ப பசிக்குதாங்க ஓனாய் மாதிரி பசிக்குதா அப்ப சாப்பிடுங்க அத வெச்சிருப்பீங்க ஏ பண்ணுடா நோ பிரதீப் குமார் எப்படி இருக்கீங்க
ரொம்ப நன்றி விருதா, நமக்கு ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேலே ஆதரவு கொடுத்துட்டு அவரு, ரொம்ப நன்றி. பசிக்குது சாப்பிட்றேன், ரெண்டு ஆப்பிள் தின்னுருக்கேன். என்ன நம்ம காலையில எப்படி இருந்தாலும் இது ஒரு விஷயம் திருடணுமா? இது ஒண்ணு திருடணும், இது பன்றிக்கு கொடுத்துடலாங்க. தாகடிக்குதா? தண்ணி இருக்குங்க, கிணத்துல குச்சலாங்க. தண்ணி உடம்புல வச்சுனா கரண்ட் கிணறே வந்து விட்டது. நம்பிட்டு தானே போற காலையில போலீஸ்க்கு, காலையில போலீஸ் ஏ பிரச்சனை இல்லைங்க, சுத்த போச்சுக்க, பசி இல்லைன்னு போட்டுருக்கு மெண்டல். ஏன் என் மூச்சு கூட வாங்காம இருக்குது? ஆ இந்திரி போங்க, செட்டு போச்சலி போட்டாங்க. ஆ குடியா, குடி குடி, ஒரு பக்கெட் தண்ணி குடி. சொம்புளு டம்ளர்லாம் குடிக்கிறது இல்லை போல, ஸ்டாமினா இல்லைங்க, ஹெல்த்தும் இல்லை பாருங்க நமக்கு. அதான் தூங்கணுங்க எனக்கு தெரிஞ்சு, அப்பதான் அது ரீகெயின் ஆகும். அவன் அடிச்சுட்டான் நம்மள. அப்பா குட்டி குட்டியா? ஓ என்ன வச்சுக்கலாம் போல, நினைக்கிறான் ஒரே ஒரு இதுங்கிறான். இங்கேயே இருந்திருக்கு, தேவலாம திருடிருவோம், வித்து போடலாமா? அவட்டே அவட்டே வித்துறலாம் விடுங்க. ஆனா இது ஏலாம் வழக்கமா இருக்கு, அப்படி உள்ள வச்சுக்கோங்க. அப்ப பழைய லாந்த வச்சிடறாங்க, புது லாந்த வச்சுக்கிட்டு பழசு வித்துறலாம். எடுங்க, இது மாதிரி என்னால வைக்க முடியுமா பாருங்க. இந்த மாதிரியா? அவன் எப்படி வச்சிருக்கான் தெரியலையே. இது இதுல பிளேஸ்மெண்ட் பண்ண முடியுதா பாருங்க. ஆ ஒரு பேரு பார்த்தல சூப்பரியா, வீட்டு வாசல் படியில வந்து நிறைய பேர் கொட்டாய் விடுவானுங்க. ஓ இங்க பாருங்க, விறகு கட்டை ஏற்கனவே 10 இருக்கு. எங்க இருக்கு? இதுவா இருக்கு? ஆ தண்ணி இருக்கு, தண்ணி பத்து. ஸ்டார்ட் ஃபயர், ஸ்டார்ட் ஃபயர் எரிபொருள் ஆட் பண்ணு. என்னது 28 நிமிஷம் பட்டிருக்கானே, 21 நொடி தான் ஆகும் போல. என்னமோ இருக்கு, பிரெட் இருக்கா? கொடுத்தா அப்புறம் ஓபன் ஆகுது. ஒன் 3 நிமிஷம், 3 செகண்ட், 3 செகண்டா? செகண்ட் தாங்க, நிமிஷம் பொறுத்தானே இதுல செகண்ட். இதுல ஓ இந்த மாதிரி வந்துருதா? ஓ இது எங்க இருந்து வருது? என்கிட்ட இன்வென்டரியே இல்லையா? ஆ ஆல்ரெடி அதை வச்சிருந்திருக்கான் முன்னாடி. ஆ அதான் அதான் ப்ரிப்பேர். இது என்ன? ஓ ஓபன் பண்ண முடியுது பாருங்க அதெல்லாம். ஓ எடுத்து ஸ்பீடா சமைக்கலாம் நினைக்கிறேங்க. தெரிஞ்சு இதெல்லாம் ஓபன் பண்ணிட்டு தணல் அதிகமா இருக்குல்ல. அப்படியா? ஓ இதுல வர மாதிரி இருக்கு, அதுல வர மாதிரி இருக்கு. ஓ எங்க ஸ்டவ் எரியவே இல்லை போல, நல்லா என்ன தக தக்கன்னு. ஏன்னா ரெகுலர் ஸ்டவ் இருக்கு. இல்லங்க இங்க பாருங்க, ப்ரிப்பேர் ஒன்று தனி இது இருக்கு. ஓ இது எல்லாமே செய்யலாம் போல. ஏ பண்ணி கால் வேணும் போல இருக்கு. பண்றீங்க துடை என்ன எங்க இருந்து பால் பீச்சறான்? பாலெலாம் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு அதுலேயே ஆல்ரெடி இருந்திருக்கும் போல. ஏன்னா பழசம் அவன் வச்சுட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே இருக்கும் தெரியலையே. என்னது இதுதான் நினைக்கிறேன், இங்கே இருக்கிறது அங்கே வந்துருதா? இங்கே இருக்கிறது அங்கே சோறாச்சு செய்யலாம் பாரியா. ஆமாம் கோழிக்கறி இருக்கியா? நாலு இங்கே இருக்குங்க, இது எல்லாமே நிறையா. ஆ இங்கே இங்கே வச்சாலே போகிறோம் போலீங்க எனக்கு தெரிஞ்சு. வெப்சைட்டில் காட்டுது பாருங்க, மில்க்கு. ஆ இல்லைங்க, இங்கே வச்சாலே அங்கே வந்துடும் போல ஸ்டவ்வில். ஆ அப்போ கரெக்டு. அப்போ இருங்க, இந்த பிரெட் இங்கே வச்சிட்றேன். ஏ சாப்பிடியா? வெளியும்போது
இந்த ஓட்காவை இங்கே வைக்கிறேன், பியர் இங்கே வைக்கிறேன். ஏன்னா வெளிநாட்டில் கறி எல்லாமே அதில் கழுவிதான் ஊற்றி செய்வாங்க. வெங்காயம் எல்லாம் இருக்கு. சரி இருங்க, அப்போ ஏதாவது டிஷ் செய்ய முடியும். நீ நினைக்கிற மாதிரி எல்லா இதுலாம் போட மாட்டாங்க. அது சமைக்கிறதுக்குனே ஒரு இது இருக்கு, அதில் தான் பண்ணுவாங்க. பிராத்து கோழிச்சாறு இருக்கும் போல இருக்குது. ரெக்வஸ்ட் ஆஃப் ஏ எரிய வைக்கணுங்க, இருக்குங்க அது ஆல்ரெடி. அந்த தேவையான பொருள் மட்டும் அங்கேயே இருக்கு. முட்டை தண்ணி வேணும், அது எரிவீங்க. ஒரு நிமிஷம் அதில் அப்படி போட்டிருக்கு. அது சமைக்கிறதுக்கு ஒரு நேரம் ஆகுங்க. ஆனால் கேம் டைமிங்கில் இது போ அங்கே பாருங்க. நான் கரெக்டாக இந்த நிமிஷம் முடிஞ்சுட்டு நம்ம எடுத்துடலாம், எடுத்து இறக்கிடலாம். பாத்திரம் சமையல் இருக்கியா? சூப்பராக இருக்கு. அதான் இதில் உடம்புல எங்கேயும் பாத்திரம் வச்சிருப்போம் போல இருக்கு. இல்லை இல்லை, இந்த சமையல் கிட்ட இது ஏதாவது ஒன்று இது வித்தரலாம். ஒரு லாந்தர் நம்ம லாந்தர் யார்ட்டும் திருட்டோம், அவங்கள்ட்ட இருந்து கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம வீட்லேயே இருந்துச்சு, தெரியாமையே திருடிட்டோம். கோழி ரசம் இன்னும் வந்து ஒரு 24 ரூபா வரப்போது. பார்க்குற அனைவருக்கும் எனக்கு பிடிச்ச அனைவருக்கும் நன்றி ப்ரோ. லவ் ஃப்ரம் கேம். தேங்க்யூ. நன்றி. தண்ணி இதில் முண்டு குடிச்சு போனான். மறுபடியும் தாங்காட்டிதுமா இதான்டா அவனுக்கு பசின்னு வந்தாலும் சரி குடின்னு வந்து ஒரு சேவ் பண்ணிக்கோங்க. அதான் சேவ் பண்ணுறான். ஏ அந்த இது பண்ணி சாப்பாடு பண்ணலாமாங்க? பண்ணுறியா? எங்கே பண்ணி சாப்பிடணும் தெரியலையே. இல்லை அந்த ஃபீட்ரு வாங்கணும். அது வாங்கணுமா தெரியல. அது ஃபஸ்ட்டு எடுத்து வைங்க. அது உடம்புலேருந்து எடுத்து வைக்க முடியாது. முட்டை ஏ முட்டை இருக்கு. ஏ இருந்து இருந்து எடுக்கலையா? முட்டை யாராவது கேட்டால் வைக்கலாம்யா. எந்த கடையிலையும் முட்டை வைக்கிற மாதிரி தெரியல. பாயில் சமைக்கிறீங்க புடிங்கிறியா? சரி ஒரு முட்டை இருக்குது பாவம். நாலு முட்டை வேணாம் நான் சமைக்க. அப்படியா? பால் பீச்சை இதுதான் நீ தங்குற இடம். இதில் போட முடியாது பாருங்க. தண்ணியா? தண்ணி இன்னொரு ஃபில்டர் வாங்கிட்டு வந்து வாங்கணும்னு நினைக்கிறேங்க. அங்கே இருக்கு. ஓப்பன் போட முடியுமா? அட தண்ணி இதே தண்ணி இருக்கு. ரொம்ப கலங்கன தண்ணியாக இருக்குது. இதில் இதுலேயும் தண்ணி தண்ணி மட்டும் நிரப்பிருக்கு. சும்மா அந்த மூட்டையை போட முடியாது பாருங்க. உள்ளார வைக்க முடியலங்க. வைக்க முடியல. அப்படியே அந்த இது பண்ணுற இது பண்ணி பண்ணுங்கள். தள்ளி விட்டு பண்ணி பாருங்கள். இங்கேயா? ஆ அப்படி வச்சுருந்தா பாருங்க. இப்போ மலையை வச்சுன்னா இதாக இருங்க. ஆ உள்ள போங்க. ஆ வருது பாருங்க. இதோ இங்கே வருது. ஆனால் ஆ வருது. சும்மா வச்சிருக்காங்க. வாங்கணும் போல அந்த வாங்கணும் போல சாப்பிட்றதுக்கு வாங்கணும். இதெல்லாம் எடுத்து மட்டும் வித்துடலாமாங்க. ஆ வித்துருச்சு. அப்புறம் காசு கிடைக்கும். ஃபாஸ்ட்ரான் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கானே. ஆ நம்ம பண்ணல பண்ணிட்டேன். அப்போ பண்ணி வச்சிருக்கோம். தேவையில்லாத பொருள்லாம் வீட்லயே வச்சுட்டு ஸ்டோரேஜில் வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். கரெக்டாக அப்போ தான் ஃபாஸ்ட் ட்ராவல் வீட்டுக்கு போகணும். ஆ இருங்கண்ணா, எனக்கு தெரிஞ்சு எல்லா பொருளும் சைக்கிள் வாங்கினீங்க. உண்மையை சொன்னால் சைக்கிள் ஆமாம் யார்ட்டிருக்கும் பார்க்கலாம். நம்மனா அந்த ஊர் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இந்த இடம் இதை வச்சுருங்க. இது எல்லாத்தையும் வைப்போம். சாப்பிட்றது முதல் கொண்டு சாப்பிட்றது ஒன்றுனாச்சும் வேணும். ஏன்னா வழியில் போச்சு வேணும். அது ஃபுல்லுமே நான் ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணிக்கிறேன். இல்லையா ஒன்று வச்சுக்கோயா? ஒரு ரெண்டு மூணு ஆப்பிள்லாம் வச்சுக்கோயா? இனியா வீட்டு துப்பாக்கி வேணியா? வழியில் ஏதாவது சொன்னா என்ன பண்ணுவேன்? திடீர்னு ஒரு கரடி இல்லை ஒரு ஓனாய் போய் என்ன வீட்டு 5 கிலோ பரவாயில்ல எடுத்துக்கோயா. சம்பாதிக்கலாம். பரவாயில்லையா? அது ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணா போய் வித்துக்கு ரிட்டர்ன் வரும்போது ஃபஸ்ட் ட்ராவல் பண்ண போகிறேன். அப்போ வெயிட் ஆகாதியா? சரி மேடம். ஆ வெயிட்டா? ரிட்டர்ன் வரப்போ நம்ம ஒன்று விற்க போகிறோம். ஆமாம் ஒன்று இங்கே இருந்தோம். ஆ யோ ஒன்று வேணியா? ரிட்டர்ன் வரப்போ நைட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? வித்துட்டு வரதா வெயிட்டுக்கு வந்துருக்கியா? நீ போகும்போதே பண்ணலாம். அப்படி பண்ணலாங்கறியா? அது போய்க்கலாங்க. அது ஆப்ஷன் இருக்கும்போது ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி 5 இது தேவை? ஆ அது எடுக்கலாம். துப்பாக்கி எடுத்துக்கிட்டியா? துப்பாக்கி இதில் உள்ளே இருக்குது. துப்பாக்கி எடுத்துக்கோயா? துப்பாக்கி முக்கியம். ஏன்னா போகிற வழியில் நம்ம அது நம்ம போனோம்னா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போனோம் தான் வீரங்கிலாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். ஏன் வைக்க முடியல? இங்கே வைக்க நம்மளுக்கு அதுதான். ஏன்னா நம்ம ரிட்டர்ன் கூட வந்துக்கலாம். ஒரு போகிற வழியில் பார்த்து தான் வேறு என்ன இருக்குது நமக்கு தெரியும். இப்போ கட்டையெல்லாம் உடைக்க சொன்னால அதெல்லாம் உடைச்சா என்ன இருக்கும்? கட்டை ஏ ஆமாம் இல்லை இருங்க வரேன். ஏதாவது மரத்து
கோடாலி கரெக்ட் இதெல்லாம் பண்ணுங்க என்ன மாலையில கூட வளர செய்ய முடியா ஆப்பிள் மரமா இது ஓ அப்படின்னு வெட்டாத வெட்டாத ஆப்பிள் உருமாங்க ஐயோ பண்ணி பண்ணுறியா விளாட்டுக்கு கூட சொல்லாதீங்க அது இல்லைன்னா நீ அவ்வளோ தான் என்னைக்கே செத்து போயிருப்பே அப்படின்னு ஆ வீட்டுக்கு வெளியே மரம் இருக்கு வீட்டுக்கு வெளியே இருக்க மரத்து வேணா இது பண்ணலாம் இங்கிருந்தே வெட்ட முடியுமா ஏ ஆ வெட்ட முடியுது வெட்ட முடியுதியா நக்கல் பிடிச்சவன் போல பக்கத்து வீட்டுக்கார மரத்தை வெட்டுவான் போல அப்படின்னு இங்கிருந்தே வெட்டி சார் புயல் குளிர்ந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொத்த கொஞ்சமா இதையும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கிஃப்ட் அவன் கேட்கறதால நம்ம செஞ்சு கொடுக்கணுங்க அவன் என்ன கிஃப்ட் கேட்பானோ அதை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்பதான் இது வரும் காஃபி கேட்டானே ஆ செஞ்சு செஞ்சு வெயிட் ஆயிடுச்சா ஆமா வெயிட் ஆயிடுச்சு ஆ இதை போய் அப்படியே பத்து தான் எடுத்துட்டு போக முடியும் இல்லையா வித்துருங்க அப்படியே நடந்தே போய் பண்ணிடலாங்க அதுக்கப்புறம் வரப்போ ரிட்டர்ன் வரப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இல்லை நடக்க முடியல நடக்க முடியலையா வீட்டு எவ்வளோ தூக்கிட்டு இருந்தான் அதுதான் குறைக்கிறேன் எப்படியா எவ்வளவு நாள் தூக்கிட்டு இப்ப என்ன திரும்பி இது பண்றான் தெரியலையே இப்போ வர முடியும் ஓரளவுக்கு தாங்க அதாவது அவன் ரெண்டு கிலோ மூணு கிலோ சார் தூக்குவாங்க அதான் பரவாயில்ல ஐம்பத்தி முடிஞ்சா இதுல உழுவு போகலாம் கம்முன்றா நான் ஓடுக்காரனா பீர் கிடைச்சா குடிக்கலாம் அப்படிங்களா அதே தாங்க என்னடா வழி கோழி வேற இங்க இருக்கு போய் முட்டையை ஒரு கண்ணு பண்ணு ஆமா தேவையில்லை இல்ல அவரு எப்படி நம்ம போறது என் சிப்ஸ் அப்படின்னு இருந்தாலும் வச்சு அந்த மரத்தை மட்டும் ஒண்ணு வெட்டிட்டு போயிருந்தாங்க என்ன மரங்க அங்க ஒரு மரம் பாதியில வச்சு விட்டல அது சுத்தும் டேய் நீயும் இல்லாம எண்ணியும் ஒழுங்கா வளரணும் பண்ணிட்டியடா நீ எப்படிதான் இது இல்ல இல்ல அது பிரச்சனை இல்லைங்க இங்க வெச்சு போயிடலாம் ஊட்டு மேல ஒரு மரம் வச்சிடலாம் அப்பதான் நம்ம ஆமா நம்ம வீட்டு சைடுல இருந்து அது மறுபடியும் கட்ட சொல்லிட போறான் என்ன மரத்தையா வெட்டணும் இதான் பாதி வெட்டி இருக்கும் இதான் வீட்டு சைடு விட்டுங்க எதையா இருந்தாலும் புத்திசங்கமா போடுவான் விழுந்தா கூட என் வீட்டு சைடு முடிஞ்சு நான் அவன் தான் நான் நஷ்டம் வாங்குவேன் பக்கத்து விழுந்துச்சு நல்ல வேலை ஒண்ணும் ஆகல அந்த சைடு உள்ள போய் வெட்டிக்கலாம் வந்து வெட்டிக்கலாமா நம்ம போயிடலாங்க போக முடியாது இல்ல இல்ல ஏ அப்படியே சைடா போயிருங்க மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் போயிடலாம் வந்து வெட்டிக்கலாம் அந்த மரம் விழுந்துச்சு இல்ல இப்ப குளிர்காலம் வரத்துக்குள்ள நம்ம சம்பாதிக்கணும் அதாவது தயாராகணும்னு சொல்றான் ஏ கேனன் போட்டுக்கிட்டு எங்கயா உங்களையா கீழே பாருங்க வெட்டிருங்க வருது பாரு அட போகுமே அது படு நான் இதை படாது நினைச்சு அழுத்தமே நம்ம பார்க்கணும் இருக்க பிடிச்சிருந்தா லைக் மட்டும் ஷேர் செய்யும் நீ பாரு அவ்வளோ உயரத்தில் பார்க்க இருட்டாவது ஆந்திரவுக்கு தாங்க எடுத்துட்டு போகணும் ரிட்டர்ன் வர போச்சு இது என்ன விடு இங்க ஒரு இடம் இருக்கு நான் பாருங்க என்னன்னு பார்க்கலாம் மேப் பாருங்க என்ன இது இங்க இருக்கறாங்க ஓ இதெல்லாம் ஓடு நான் கண்டுபிடிக்காத இடம் இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் ஃபாஸ்டா இது பாக்கட்டுமா ஏதாவது வீட்ல ஏதா இருக்கானே ஏற்கனவே உடைஞ்ச போன வீடு தானே குடிக்கு போய் கம்முடா குடிக்கற நாயே எப்ப பார்த்தாலும் குடிக்கு குடிக்கணும்னு சொல்லிட்டு நீ இத்தனை இது உடைக்க முடியாத பாருங்க இல்லையே உள்ள போக முடியாது போலயே இப்ப எதுக்குல வச்சிருக்கீங்க இதானடா ஏய் இன்னே இது கடையில மறைச்சு வச்சிருக்கானுங்க என்னது உப்பு நீ சப்பு உப்பு உப்பு இது என்ன பாட்டில் பாட்டில் இது தரும் காலி பாட்டிலுங்க கோழி வேணா இன்னும் வாங்கி விட்டு இது பண்ணலாம் இன்னும் அதெல்லாம் இது பண்ணி பண்ணலாம் சரிங்க நான் வந்துட்டேன்
ராத்திரியாவது வீட்டுக்கு போகணும் அப்படி இப்படின்லாம் இருக்காத. ஒரு ஒரு கஸ்டமர் வந்துட்டு இருக்கேன், வியாபாரம் நிறைய வீடு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு யாரும் வீட்டுல தானும் பார்த்து இது பண்ணலாம் போல. தேவையில்லாம இல்ல அது அதுக்கேற்ற மாதிரி. நாலு மணிக்கு எந்திரிப்பா வேணாம், கடை திறக்கிறதே. கடை ஆறு மணி, ஆறு மணிக்கு எந்திரிங்க. பத்து மணி நேரமா தூங்குவாங்க, ஆறு மணிக்கு எந்திரியா திறந்துருவாங்க கண்டிப்பா. ஆறு மணிக்கு தான் திறந்துருவாங்களா சந்தைய தெரியலையே, கண்டிப்பா திறந்துருவாங்க நினைக்கிறேன். முருகேசனா தான் திறக்கலாம். அவன் பாரு, அவன் கனவுல வந்து மரம் இருக்கும் இதை பாக்குறானாமா, அந்த ஓனர் அவரை பார்த்து சிரிக்கிறாராமா. ஏன் சிரிக்கிறான்? மரம், விறகு கட்டிங்க, அதுக்கப்புறம் பிளாங்க், பலகை, இந்த மாதிரி நிறைய விஷயம் பத்தி பேசுறாங்களாமா. வெளியிருந்தீங்க எரிபொருள் அப்படியா? பட்டாணி விதைகள், ஓட்டு தானியங்கள், ஓட்ஸ் போல குதிரைங்கெல்லாம் சாப்பிட்றதுங்க, அது உப்பு. சரி, இதெல்லாம் எடுத்துக்கணுங்க. முடிச்சு வந்து எடுத்துக்கலாம். இது பீரங்கி, பீரங்கி. ஆஹா, ஓப்பனா க்ரோபர் நிம்பி எடுக்கிறதுக்கு. பீரங்கி நிறுத்தி வச்சிருக்கீங்க. ஓடானுங்க, வரலையே இன்னும். எட்டு மணி போல வந்தானுங்க நினைக்கிறேன். இல்லை வரல. வண்டா 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 வண்டா. நான் எவன்ட்ட வைப்பேன்? என்ன ரெட்டு போறான் பாருங்க. இது என்ன இருக்கு, பழசு தானே இருக்கு. இல்லையே, இவன் பண்ணி இன்னி வச்சுக்கிறவன் மிருகன் தாழ்மட்ட இருக்காது. இந்த காய்கறி கறி இவன் இவ்வளோ தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் பாரு. ஏ, காய்கறி கறிக்கிட்ட எப்படிங்க இருக்கும்? இல்லை, யார்ட்டா வாங்கினேன். இந்த ஓல்டு ஒன்ட்டாயா? இர இர, இப்போ தான் நான் சொல்லிட்டேன். ஜானி ஓன்ட்டியா? ஆ, ஜானி. ஆ, ஜானி தான். ஆ, இந்தா ஐயா, இருபத்தஞ்சு ரூபாய் என்ன உங்களுக்கு வாங்கி உங்ககிட்டயே கொடுத்தா காசு கொடுக்குற பத்தியா அப்படின்னு. சார், ஏ இப்போ என்னங்க பண்ணலாம்? தேங்க்யூ சங்கர் பாபு, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, இருபது ரூபா கொடுத்தீங்க, உங்கள் அன்புக்கு நன்றி பா. தேங்க்யூ ப்ரோ. அவசரத்துக்கு அடிச்சுறாத. சந்தை காலி புண்டு பிரிவானே, ஒரு மாதிரி பாக்குற. போ போ போ, எங்கடா அந்த வீரங்கி? இங்க இருக்கு, இங்க இருக்கு. வலையில இன்னொரு பீரங்கி பார்த்தோம்ல, அது அது அதிகம் தரலாம் போல.
அவனும் ஒர்த்தா இருக்குங்க அப்படின்னு விக்கத் தேவையில்லை நினைக்கிறீங்க. ஓப்பன் என்னது எக்ஸாஸ்ட் பைப்பா ட்ராக்டருக்கு வேறு செய்யுங்கறியா? ஓ ரஷ்யன் ட்ராக்டர் ட்ராக்டருக்காக தான் இருக்கும் நினைக்கிறேன். எடுத்துக்கலாமா? பார்க்கலாம். இது ஓட்டு எடுத்து வச்சுக்கோங்க, எவனா கேட்டவங்க கேட்பான், எடுத்து வச்சுக்கோங்க. அது ஃபியூல் எடுத்துக்கலாம். ஆ ஃபியூல் 7 கிலோ ஃபியூல். ஆ ட்ராக்டருக்கு ஆ பண்ணுங்க. 7 கிலோவா? 7 லிட்டரா இருக்கும். ஆ 7 லிட்டர். ஆ இதுல 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 போறீங்க. ஆ இதுல ஃபியூல் எடுத்துவீங்க. ஃபியூல் வெயிட் எவ்வளவு? 17 வந்துருச்சு, பரவாயில்ல. 32 43 மீதி என்ன இருக்கு? விதை வேணும். ஓட் கிரெயின்ஸ். அப்பனா நம்ம ஃபயர் இடலாங்க. அப்பனா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அதான் வரேன். ஆ வீட்டுல போதும். ஆனா இப்போதைக்கு குதிரை வாங்க வேணாம் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நம்ம நார்மலா அந்த இப்பதான் மம்முட்டி வாங்கணும். வாங்கலாங்க. வாங்கலையா? நம்ம ரொம்ப வறண்டு போயிட்டோம்மா. குதிரை வேணாம் ப்ரோ ஃபர்ஸ்ட். எனக்கு தெரிஞ்சு ஆ உங்களுக்கு உதவி செய்யலாமான்னு கேக்கிறது கூட இருக்கா? ஓ உனக்கு என்ன உதவி கேக்குறீங்க? அந்த காய்கறி கேட்டு கேக்கலாம். ஏய் வாங்குறாங்க. வாங்குறானே, எவ்வளவு வாங்குறான்னு பார்க்கலாமா? 27 விக்காதீங்க, ஒரு 10 வீங்க. இருங்க, இது மொத என்ன ரேட்? 5 ரூபாய். 5 விக்கறதே வேஸ்ட். ஃபியூல் டிராக்டர் வச்சுக்கலாம். ஆமா அதுக்கு வச்சுக்கலாம் ப்ரோ. 5 ரூபாயா? அட பாவிகளா, டாலர் கணக்குல வச்சிருப்பானுங்க போல தெரிஞ்சு. காணனா ஓடிலாம் இருக்காதியா? இருக்குது இருக்குது இருக்குது. போடு 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 சாவு அடி. இன்னொன்று குண்டுலையா? அதான் குண்டாங்க இருக்க. விட்டியா 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 விட்டு விட்டு சாவு சாவு சாவு. பிக்கு பிக்கு எடுத்துக்கோ. கட்டான சைடு இருக்கு, அங்கேயே கட் பண்ணுங்க. அங்கே போய் இது பண்ணலாமா, இங்கே பண்ணிடலாமா? எடுத்துக்கலாம், எடுத்துக்கிறோம். அங்கே பண்ணிக்கலாம். ஐயோ முதல்ல அடுத்த முறை பத்த பாரு. ஐயோ ஆமா, எழுந்திரம் போகுது, பிடிச்சி எழுந்திரம் போகுது. ஏ வேகம் போக மாட்டேங்க. அது முழுக்க போட ஸ்கெட்சா அப்படின்னு. இது ஒரு வெயிட் ஆப்பிள் குறைச்சா வெயிட் குறையுமா? இல்லையே. அது இது ஏதாவது விற்கிறதுக்கு மாதிரி இருக்கா? எதுவுமே இல்லை. அப்படியே வீட்டுக்கு நடந்து அங்கே போனுங்க. 30 கிலோ மானுங்க. 30 கிலோ மானியா? கசாப்பு கடைக்காரன் வித்துடலாமா, அங்கே போடலாமா? கசாப்பு கடை எவ்வளோ பார்க்கலாமா ரேட்டு? ஆ ஆ நம்ம வீட்லேயே இருக்குது. ஐயோ பசிக்கு தாங்க இவனுக்கு. நாங்கள் திட்டு கம்மல் கம்மல் கிடக்க மாட்டேன். ஆ அப்பா வெட்டாம பேருக்கு போயிருப்போது.
அந்த மானுவாத இவ்வளவு கெட்டு தான் பாப்போமே. ஏன்னா ஏற்கனவே கெட்டு இருக்கிறதே கெட்டவன் வந்து நல்லவனா மாறினா அவனுக்கு தான் சீக்கிரம் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். ஆமா ஏ அவன் பாருங்க இப்ப திருந்திட்டான்ல நொட்டுவான் இவ்வளவு நாள் நல்லவனா இருக்கணும்னு கேட்டா அப்படின்னு அவனுக்கு முக்கியத்துவம் படத்துல அவர்தான் பண்ணுவாங்க வந்து நான் எல்லா தப்பும் பண்ணியிருப்பான் ரெண்டு மூணு கொலை பண்ணியிருப்பான் ஒரே இதுல வந்து இது பண்ணியிருப்பான் உடனே வந்து அவன் திருந்திட்டாரு சூப்புல மனநிலை வந்து பண்ணி 1000 ரூபாய் மாடு 2000 கோழி வாங்கிட்டு போனாங்க வந்ததுக்கு ஏற்கனவே 2 கோழி இருக்குங்க இருந்து போடியா நம்ம ஒரு கோழி கூட வாங்கல கோழிக்கு பிரஷ் வாங்கிட்டு போலாமா யோ அது பெரிய மிருகத்துக்கு தான் அதுலயே போட்டுருக்கு சரி 30 ரூபா கோழியா ஒன்னு ஒண்ணு 5 இருக்குறியா ஓ போடு போடு வரையா ஓ இது உனக்காவல வேற யாருக்காவ ஓ வேற ஏதாவது பண்ண சூஸ் பண்ணுங்கறான் காய்கறி உதவி செய்யலாமு கேளுங்க எனக்கு தெரியும் உனக்கு இது பிடிக்காது சொல்லிட்டு எனக்கு புரியுது இதுல எந்த பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல நீ இங்க வரப்ப பாத்தீங்கன்னா வந்து உன் பண்ணையில் நீ ஓ வரப்ப பார்த்தாலும் உன் அப்பா அம்மாவை நினைச்சு நீ பண்ணையில அழுதுட்டு இருந்த ஆனா நீ இன்னும் தைரியமா தான் பலமா தான் இருக்க நீ எதனால அந்த இடத்த வந்து சுத்தமா வச்சுக்க மாட்டேங்கிற ஒரு கூட ஒரு பெண் தோழி இருந்தா உனக்கு இதான் இருந்திருக்கும்ல அதாவது ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு கை கொடுக்கறதுக்கு அதாவது பண்ணையில வந்து உதவி செய்யறதுக்கு அதனால உன்னால எந்த பெண்ணையும் வர முடியலன்னா உனக்கு வேணும்னா அவளை அங்க இழுத்துருப்போம் அப்படிங்கிறான் அக்ரி கொடுங்க ஓ பண்ணிக்கிறீங்களோ இவ்வளவு ஆசைப்பட்டு கேட்கும் பொழுது ஓ கிஃப்டே காப்பி எங்க காப்பி கொடுத்தா வந்துடுவாயா காப்பி காப்பியா காப்பிக்கு எங்க நான் போறது வீட்டுக்கு போய் காப்பி போலாம் இருக்கிறீங்க ப்ராக்ரஸ் 21%ங்க நினைக்கிறேன் நீ அவளே பேச்சு அவளே இது பண்ற இது ஒரு 3 எதுல தண்ணி அதிகமா இருக்கும் அது இதுலயுமே போடலீங்க ராஸ்பெரியில தண்ணி இல்ல ராஸ்பெரி இலந்த பழம் மாதிரி இருக்கும் உருளைக்கிழங்குல கேரட் எடுத்துக்கோங்க கேரட் 4 இருக்கட்டும் சாப்பிடாதியா
அந்த ஃபியூவல் போய் வீட்டில் வச்சிடலாம். ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணீங்கன்னா வீட்டில் போய் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் பண்ண முடியாது? பண்ணலாமே. ரொம்ப வெயிட் அதிகம். வெயிட் அதிகமாக இருக்கானா? பழகிலா சார், சைக்கிள் கடை எங்க இருக்குன்னு தெரியலையே. சைக்கிள் இருந்து சல்லு சல்லு போயிட்டு இருந்தான். இப்போ பாருங்க, ஒன்றும் இல்லாமல் ஓட வேண்டியதாக போயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. அந்த பண்ணையில கிண்ணையில கூட ஜென்ரல் சோர்ஸில் இருக்குங்கிறீங்களா? ஏ மணி கடைக்கு போங்க. வச்சிருக்க நாங்க இப்ப லைவ் முடிஞ்சு சாப்பிடணும். எனக்கு தெரிஞ்ச அநேகமாக வீட்டில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நினைக்கிறேன் நாளைக்கு. இதோ இது போல இது இதுயா? நாளைக்கு ஏதோ கறி எடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவோம்? யாரும் சொன்னா எடுக்க கூடாதுன்னு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நல்லா இருப்பீங்களோ? இல்ல இல்ல, அதனால அப்படியா? அவன் கூட்டினா கூட எனக்கு செஞ்சா ஆகணும் அப்படின்னு நாளைக்கு ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. நீங்க நெஞ்சுனா எனக்கு அது மைண்டுக்கே வர மாட்டேது. ஆனா அது யாரும் செய்ய மாட்டாங்க கறி. அதான் தெரியாம அப்படியே நொட்டுற. நீ இல்ல எனக்கு சொன்னா நல்லா இங்க வருது, இங்க வர மாட்டேது, முழுங்கிற அப்படியே. அது ஒயிட் நடக்கிறதுக்கு தெரியும். நாளைக்கு என்ன நாள் ப்ரோ? ஏதோ ஞாயிற்றுக்கிழமையா வருது. அமாவாசை கரெக்ட். அமாவாசையா? அமாவாசை அமாவாசை வளர்ந்துச்சா? ஆமா பைத்தியம். ஆனா அமாவாசை ஆடி அமாவாசையா? ஓகே ப்ரோ, ஓகே நாளைக்கு அமாவாசை. ஓகே ப்ரோ, போட்டுக்கொண்டேன். இந்த பைத்தியம் நான் கூட ஏதாவது ஏதாவது பனிச்சன் ஏதாவது வரும் போல அப்படின்னு இருந்தா வரண்டா. என்னடா இது? ஒண்ணுமே தெரியாம போயிட்டு இருக்கோம். போட்டு 100 50 இருக்கு. 100 பரவாயில்ல. சரி பரவாயில்ல, ஓரளவுக்கு தெரியாம பண்ணியிருக்கானு. எங்க வாசல் இருக்கு நமக்கு? அது ஒரு வாசல் எகிரியா போற. இவங்க எகிறது வந்து வயிறு பசிக்கலா? டே இப்ப போய் ஒரு பக்கெட் தண்ணி குடிப்போம். இல்லைங்க, வயிற்றுல இருந்து சத்தம் கேட்குது அப்படிங்கிறான். பசி இங்க ஒரு கதவு இருக்கு. இந்த கதவத்துக்கு பெயிண்ட் அடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் அப்போ முதல்ல ஆதரவு வழக்க எப்பவுமே இடுப்புல வச்சுக்கணும் போடுறதுங்க. அது எப்பயுமே வச்சுக்கிறீங்க நீ? அது முக்கியமான பொருளை வச்சு வந்த பத்தியே. போய் சாப்பிட்றோம், தூங்குறோம், சமைச்சேதான். வீட்டில் சமைச்சத ஒன்று இருக்கு, அதை குடிச்சு. சிக்கன் சூப்பா? பிராத்து குப்பிரியா? ஏற்கனவே நம்ம குக்கிங் சிமுலேட்டரில் செஞ்சுருக்கோம். அதான் போலிச்சாரு லாந்தர் விளக்கு எடுத்து. ஏன்னா இந்த தோன்றதெல்லாம் இங்கே வச்சுட்டு போயிடலாங்க. எப்படியும் அது இந்த வீட்டில் தான் இருக்கும். அந்த கண்டிப்பாக முட்டையா? ஒரே ஒரு முட்டை மட்டும் சாப்பிடுங்க. காலையில் எப்படி இருந்தாலும் இல்லை, முட்டை வேணா, முட்டை சமைச்சிக்கலாம். ஆ கரெக்டு. ஏறிச்சா? ஏறிச்சா? சூப்பரியா? ரொம்ப தூக்கம் வருதாங்க. தூங்கலாம் தூங்கலாம் தூங்கலாம். ஆ 8 மணிக்கு 7:50 கரெக்டாக இருக்கும். ஸ்டோரேஜில் எல்லா பொருளும் இங்கே இருக்கிறத ஸ்டோரேஜில் நம்ம வச்சுட்டு மறுபடியும் நம்ம மார்க்கெட் போயிடலாம். மார்க்கெட் போய்ட்டு சாராயம் பற்றி அவனுக்கு கனவு வருதாங்க. அந்த வாசனையை முகந்து போட்டு இருக்கானாமா? சாராயம் கச்சத்தை பற்றி யோசிக்கிறான். அடப்பா வீட்டுக்கு குடிச்சிடாதரா. அவன் வீட்டை க்ளீன் பண்ண சொன்னால க்ளீன் பண்ணலாங்க. பண்ணலாம். அந்த டிரைவிங் பெல்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். டிராக்டர்ல இதெல்லாம் வைக்க முடியுதா? பார்க்கட்டா? முடிச்சிட்டோம். அடா இவ்வளோ நாள் குடிக்காமல் வந்திருக்கோம்ல, அதான் கன்ஃபார்ம். இதெல்லாம் சேர்த்து வைங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு அது டிராக்டர்ல அந்த பொருளை வைக்க முடியுதான்னு பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம். போட முடியுதானா? இந்த சால்ட்டெல்லாம் அங்கே வச்சுக்கலாம். சாப்பிட்ற ஐட்டம் இந்த தானியெல்லாம் இந்த சைடு ஸ்டோரேஜ் வச்சிடலாம். ஸ்டோரேஜ் வச்சுருங்க அதெல்லாம். அப்போ தான் அங்கே வரும்னு நினைக்கிறேன். கேரட் கேரட் வச்சிரு. சூப்பு இது என்ன? ஜார் ஆப்பிள்லாம் இங்கே இருக்கட்டும். ஜார் இது? ஓ தண்ணி எதாவது பிடிச்சதுக்காக இருக்கும். உப்பு நீ சாப்பிட்டு இருக்கு. இது ஆப்பிள் வச்சிடறேன்.
அப்பதான் குடிப்பழக்கம் போனதுலேருந்து இதாகிடுச்சு நினைக்கிறேன். பாரியா வெயிட் ஸ்ட்ராங்காக வரலாம் போனீங்க. அப்படின்னா அப்படிலாம் 100 கிலோ அப்படின்னா ஏறுவான்னு நினைக்கிறேன். பரவாயில்லை பரவாயில்லையே. பிரைட்னஸ் குறையா? பிரைட்னஸ் அதிகமாக வச்சிருக்கேன். அதான் பார்த்தா என்னடா சூரியன் இவ்வளோ சுட்டு இருக்குது. 50% கரெக்டாக பாருங்க, இதுதான் கரெக்டாக இருக்கு. யூஸ் ஐ நீட் டு ரிப்பேர் ஃபர்ஸ்ட் டைம் இருங்க, இதை எடுத்து ட்ராக் பண்ணி வைக்க முடியுது. அந்த பக்கம் வரலையா? அந்த இது அந்த புனல் முதல்ல போடுப்பாருயா, இந்த மேலே இருக்கு பாரு. புனல் வரலைங்க. வரலையே ஏன்? ஒரு ஐடியா, எக்கிப்பில் வச்சு வைக்கவும் முடியல. வைக்க முடியாது. ட்ராப் டிஸ்கார்ட். எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ சரி செஞ்சால் தான் முதல்ல வரும் போல. இதை நகர்த்த முடியாது, இது எப்படியோ சரி செய்யணும். சரி, இதை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல க்ளீன் பண்ணலாம். சரி, முதல்ல ரிப்பேர் பண்ணுவோங்க. க்ளீன் பண்ணிட்டு ஆனோட பண்ணிக்க போகலாங்க. சரி, இங்கே பாருங்க, அதை இங்கே காட்டுறான். ஒரே விஷயம், இது மேலே தான் வைக்கணும். இங்கேயும் வரல. அதை நவுத்து வச்சு அதை வைக்க முடியுதான் பார்க்க முடியாதா? அந்த எக்யூப் பண்ணது முதல்ல அது வரமா என்ன? அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறீங்க? முதல்ல டயர் சரி பண்ணால் தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு க்ளீன் பண்ணிடுங்க முதல்ல. சரி, என்ன பண்ணலாம்? க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு ஏன் ஒரு காஃபி குடிக்க வரக்கூடாதுனால யார் பண்ணி போன? நம்மளு தாங்க. பன்றி சார், பன்றி சார்னு சொல்லுங்கள். அந்த மரம் மரமா? என்ன மரம்? வெட்டினாமே ஊட்டு மரம். ஆமாம், எங்கேயும் அது தான் இங்கே கிடக்குது போயிடும். அது வெட்டு. இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா அப்போதான் கிளைய விட்டுறாங்க அவன். என்னடா போறது? இது நம்ம வீட்டுக்கு வளர்ந்துருக்கு. ஆஹா, அங்க கிளைய விட்டுறாங்க அவன். சூப்பரா இருக்குல்ல. ஏணி இருக்குல்லங்க, அங்க போய் வெட்டிக்கலாம். ஏணி வச்சு. ஏணி இருக்கு, வாங்க. ஏணி இருக்கு. அப்படியே ஏணி தூக்கி இந்த மேல போடுங்க, அப்படியே போய்க்கலாம். அப்படியே வா வா. என்ன ஏற முடியல? ஆமா, கோழி நம்ம வாங்கணும். வாங்கல தானே? கோழி தான் வாங்கல. வாங்கணும் நினைக்கிறானா? தெரியல. சரியா நீங்களும் தூக்கு. அந்த மரம் வெட்ட இடத்துக்கு தூக்கி போய் போடலாங்க. வீரனே இல்ல, இவனு குடிகாரனே அப்படியே உருண்டு போயிரு. எனக்கு தெரிஞ்சு அப்படியே அவங்க பண்ணிருப்பாங்க. பண்ணிருப்பான் நினைக்கிறேன். ஓ, போது உருளுக்கிறது. ஹாஸ்பிட்டல் சீட்ல போய் போறான் போரு. உடஞ்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அங்கிருந்து எடுத்துக்கலாம். ஓ, நத்திங் டு கனெக்ட் ஹியரா? அதுதான் இழுத்துட்டு போற மாதிரி வரும் போல. இது அப்படியா? மரத்தெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு போற மாதிரி வரும் போல. அப்படிதான் சூப்பராக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நத்திக்கு போடுற. சரி, டயர் பின்னாடி இருக்கு, அதான் பார்க்கணும். இது வெட்ட முடியுதான்னு பார்க்கலாம். ஆனால் அந்த டயரை மாற்றுறதுக்கு பாருங்க, அதில் வைக்கிறது இருக்கு பாருங்க. அதில் வெய்யா கரெக்டா இருக்கும். வர சைடு வேற ஏதாவது வேணுமா? இல்லை இல்லை, இதில் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பர். ரொம்ப வாங்கணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு கரெக்டாக போடுங்க. இது வந்துருச்சா? ஆனால் மரம் குட்டையா இருக்கு. ஒவ்வொரு மரமா வருது. வருதுங்க, இதுல இருந்து துண்டு துண்டுகளா வருகிறது. வெட்டு. வந்துருச்சு. வெட்டிட்டேன். சூப்பு. இது ஏன்டா ஆட்ற? தயா, இந்த சரத்துக்குமார் இந்த சீன் இல்லைனா கூட படத்தில் வைக்க சொல்லி வர்றது நினைக்கிறேன். அப்போதான் என் ஆம் பலத்தை காட்ட பலமாக. சரி, அஞ்சு மரம் அஞ்சு மரமாக வச்சுருந்தோம். ஆமாம் ஆமாம், நாலு தான் வச்சுருந்தோம். 20 வந்துருச்சு. 20 வந்துருச்சுங்க. பத்து ஏ அந்த இதெல்லாம் விற்க போகலாமே. அந்த என்ன அந்த சாமில்? அதுக்கு போகலாம். தெரிஞ்சு சாமில் போகலாம்ல. ஏ டயரு, யோ இது வண்டி சக்கரமாக, குதிரை வண்டி சக்கரமாக இருக்கியா? ஓ, அதே அதே எடுத்துக்கோங்க. இது என்னது? ஓ, ஏற்கனவே இங்கே இருக்கா? 30 இருங்க, வரேன். 44 கிலோ இப்போயே ஆயிடுச்சியா? அப்படியே ஆயிடுச்சு. பரவாயில்ல, இருங்க, இருக்கட்டும். இந்த இடத்த
உதவி தொடர்ந்து பார்க்கும் அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி. மளிகை கடைக்கு போனால் கிடைக்குது, அதை அங்கே பார்க்கணும். பாஸ் அவுட் பண்ணிட்டா இல்லை, முதல்ல இந்த மரத்தெல்லாம் வித்தரலாம், அதுக்காக போய்க்கலாம். அதுக்கு நம்ம மரத்தை க்ளீன் பண்ணலாங்க. இந்த இடத்த க்ளீன் பண்ண சொன்னால ஏன் இந்த இடத்த இப்படி போட்டுச்சுக்கீங்க? இதை பாருங்க எப்படி இருக்கு, இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டா அப்போதான் நம்ம வீட்டுக்கு வரும்போது அப்படியே செமையாக இருக்கும். பாருங்கதா இந்த மாதிரி இருக்கிறதா, வீட்டை க்ளீன் பண்ணுங்க. குப்பைய பண்ணதா இது, அந்த பன்றிக்கு வாங்கணுமா? வாங்கல விடல அவன். அப்புறம் வக்க போறவன் இங்க போட்டான். ஆனா இதையும் வரைக்கும் வாங்குறாங்கல்ல, அதனால நல்லதா போச்சு. நம்ம ஸ்லோ ஆயிட்டானே. வெயிட் வெயிட் ஆயிடுச்சு. இங்க எவ்வளவு பெரிய மரம் இருக்கா? அதான் அறுத்து விட்டு அப்புறம் வெட்டிக்கலாங்க. அறுத்து விட்டு மரத்தை முதல்ல வெட்டிக்கலாம். இது என்னது? இதுதான் எனக்கு தெரிஞ்சு கழிவுகள். ஆமா, ஒரு ராக்கை அடிக்க வச்சு பசிக்குதா? இருறா, ஏதாவது அங்க உள்ள போய் சொல்லிட்டு சமைச்சு வந்துடலாமா? சமைச்சிடலாமா? இருக்கு பாக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ உடம்புல என்ன இருக்கு? ஆப்பிள் கிப்பு என்ன இருக்கா இல்லையா? அந்த ஆப்பிள் எடுத்துட்டு தொண்ணூத்தேழு கிலோங்க இருங்க, இது கீழே போட்டு வரேன். இது அப்புறம் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஐடியா இருக்கு, அங்கே வைக்க முடியும். வெளியே இங்கே வைக்க, இங்கே வைங்க, அப்புறம் ஒட்டி வந்து எடுத்துடலாம். இவ்வளோ தான் தொண்ணூத்தி அதான் அதான் ஓ குதிரைக்கு வருமோ? இல்லை டிராக்டருக்கு வரும். டிராக்டருக்கு வரும் நினைக்கிறேன். டிராக்டருக்கு அது கனெக்ட் பண்ணலாம் போல எடுத்து வந்து. ஓ பரவாயில்லையே, மரத்தை போய் ஸ்கூல் பசங்க அடைச்சு போன மாதிரி ஒரு வண்டி. என்ன வேற கடை குப்பை இருக்குது? ஆ இது இந்த பாரு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏன்டா இது பண்றீங்க? உள்ள ரெண்டு பாம்பு இருக்கு அப்படினு எடுத்துட்டேன். ஆனா இதெல்லாம் வேலைக்கு போகுங்க, அதனால பிரச்சனை இல்ல. ஓ ஷீட், ஹாஸ்பிடல் ஷீட்ங்க. எல்லாத்தி வித்தறலாம் போலது எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் வித்தறலாங்க. அம்பூடு இல்ல, புயல் ஏற்பட்ட சேதம் இல்ல. தெலுங்குல இத க்ளீன் பண்ணவனாதான் டயர் இருக்கு பாருங்க. ஆ சூப்பர் ப்ரோ, இதான் சொன்னீங்களா? இருங்க. நினைக்கிறேன் டயர்ல ப்ரோ, அது ஒட்டுக்க எடுத்துட்டான். ஏதோ அது சும்மா ஏதோ சோலை கட்டுப்போம் பாருங்க, ஸ்கிராப்ஸ் போல வருது. சரி இருங்க பாக்கலாம். இருடா சாப்பிடலாம், வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். என்னடா ஒரு ரெண்டு ஐட்டானா, 97 கிலோ தூக்க முடியாத ஒரு ஆளா அவன். அதான் மொள ஒரு மனுஷனா, நான் இந்த கையில 90 கிலோ அந்த கையில 90 கிலோ தூக்குவேன் முடியுமே? பக்கெட் பக்குசா போ, பக்கெட் எடுத்து. வெளிநாட்டு கலாச்சாரத்தில் பேப்பர் இருந்தால் போதும். ப்ரோ ஃபாத் வைஃபை இஸ் ஃப்ரீ ஆன் யூபிசாஃப்ட் கனெக்ட். அப்படியா ப்ரோ? செக் பண்ணி பாருங்கள் யூபிசாஃப்டில் ஃபாத் வைஃபை. யூபிசாஃப்ட் ஆல்ரெடி முடிச்சிட்டோம், க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் ஓ இங்கேயும் பிளான்ஸ் இருக்கு, பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு அது வந்துரு போட்டோம். பின்னாடி போயிடுச்சுன்னா 97 அதாவது 97 கிலோ நான் வச்சேன். இங்க அங்க போடுச்சலாம், தேவை பண்ண எடுத்துக்கலாம். இதுக்கு இது மறையாம வச்சலாம். இது உடைஞ்சு போச்சு. இத அப்புறம் சொன்னீங்க எடுக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அந்த அந்தோட டயர் மாதிரி இருக்குங்க. எடுக்க முடியல, எடுக்க முடியாது ப்ரோ. இது இல்ல ப்ரோ, பழைய டயரா இருக்கும் போது. ஆ இதை விட்டு நான் தூக்கிட்டு போலாங்க எனக்கு தெரிஞ்சு. எதாங்க அதுல போடலாம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த அது பெருசா இருக்கு பாருங்க, இருக்காதா? குட்டையா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அப்படியா?
ரொம்ப வாங்கணுமா ரொம்ப வாங்கினா இதே அறுத்து பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். பிளாங்கா கொண்டு வரதுக்கு அப்படி தூக்கி தூக்கி போட்டு போக வேண்டியதானே வருதான்னு குடி 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 குடிடா தண்ணி சேந்தி குடிடா இதுக்குள்ள எத்தனை ஜீவராசிகள் வாழ்ந்து மாடு கூட இவ்வளவு குடிக்காதடா ஆமா இவ குடிக்குறான் எதுங்க லாந்தர் ஆ லாந்தர் ஆ மஸ்து என்ன வர ஏ கோழி முட்டைய போடணும் ஓகேவா நான் இந்த ஏரியா இருக்குதா மண்டையில தூங்கும் போது ஏதாவது போட்டாலும் போடு நான் அவ்வளவு இந்த ஏரியாவோட முடியுது இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இங்க டயர் இருக்கு பாருங்க டயர் செட் ப்ரோ பட்டி நினைக்கிறேன் ஆ ஆமா ஆமா இது சும்மா பலசா இருக்கும் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு வேற இடத்துல எங்கேயா கிடைக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ எனக்கு தெரிஞ்ச டேங்க் மாதிரி இருக்க இடத்துல கிடைக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா டயர் அவ்வளோ ஈஸியாக இங்கே போட்டுருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அது கண்டுபிடிக்க மாதிரி பண்ணியிருப்பான் நம்ம வீட்டுக்கு ஒரு பார்த்தோம் எங்கள் டேங்க்கு அதுவும் போய் பார்க்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் நினைக்கிறேன் க்ளீன் பண்ணது அவ்வளோ இதுக்கு மேலே என்ன அவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்கணும் பாருங்க இப்போ அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி பாருங்க அவள் ஏதாவது சொன்னால அந்த ஜே ஜே டைரியில் 95 பாருங்க 95% அப்ப இன்னும் 5% வேணும் அத காபி சொல்லிருக்கா பாருங்க 95% வந்திருக்கு காபி வேணுமா காபி இது பண்ணா அப்ப உங்களுக்கு காபி கொடுத்தா என்ன 5% அப்ப பாருங்க எவ்வளவு சொதப்புல இருக்கு பார்க்கவே வந்து வர்த்தமாக இருக்குது அப்படிங்க 5% இங்க இருக்கு பாருங்க இல்லங்க அது நான் போட்டேன் அப்பனா ஒருவேளை 5% இங்க இருக்குமா ஏதா ஒண்ணே ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த குப்பை க்ளீன் பண்ணா போதும் ஆ இங்க இருக்கு பாரு அது வந்து பிக்க பண்ணி ஆஸ்பிரோ சீட்டுங்க ஆஸ்பிரோ சீட்டா ஆமா எப்படா எதுலயுமே முட்டு கொடுக்காம நின்றுட்டு இருக்குது இதுக்கு மேல அவ்வளவு காஃபி கொடுத்தா போதும் நினைக்கிறேன் சரி படுத்துருங்க இப்போ க்ளீன் ஆயிடுச்சு மார்க்கெட் போயிடலாம் காலையில இதில் வித்துருந்துடலாங்கறியா இல்ல லம்பர் மில்லு போயிட்டு காசு சம்பாரிச்சு படுத்தலாம் காஃபி அதுக்கப்புறமேட்டு போயிட்டு இதில் வாங்கிடலாம் இதுக்கு தான் 4 மணிக்கா அது 7 மணிக்கு தான் திறப்பான் எப்படி இருந்தாலும் நடந்து தான் போகிறோம் 6 மணிக்கு போயிடலாம் வெயிட் எல்லாம் தூக்கிட்டு போகிறோம் முடியா இல்லை ஆமாம் லம்பர் மில் புதுசாக டிஸ்கவர் பண்ணணும்ல நடந்தாலும் போயணும் ஆமாங்க கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ரோ நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு பண்ணலாம் ஃப்ரீ இல்லை ப்ரோ ஃப்ரீ 5 டேஸ் ட்ரையலா நினச்சேன் அப்படியா புதுசாக தர போகிறான்னு நினச்சேன் 5 டேஸ் தானே என்ன எரர் 1 இதுக்குடா எரர் இது ஒன்று கையில் எடுத்துக்கலாம் என்ன எரர் தெரியலையே ஏதோ எரர் கிடக்குது பண்ண எடுத்துக்கிட்டா கையில் ஆ எடுத்துக்க எடுத்துக்க பசிக்கு சாப்பிடும் இன்னும் கொஞ்சம் மரம் எடுத்துக்கலாம் போல இருக்குங்க அதான் எடுத்துக்கோ நன்றி ப்ரோ பார்க்கணும் இருக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க ரொம்ப உதவியாக இருக்கும் ஆ இதுவாக இருக்குமோ ஆ ஒன்று க்ளீன் பண்ணலையா ஆ இதாங்க கரெக்டுங்க ஆ இதாங்க 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 சூப்பர் ப்ரோ கரெக்டாக சொன்னீங்க ஆ 5 தான் இல்லை அங்கே இருக்கா என்ன அவ்வளோதானா ஆ டிக்கெட் 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 ஆ 100% ஆனால் அவனே மேப்பில் கம்மியாக இன்னும் இருக்கும் போல இருக்கே அப்படியா என்ன வேணாடு இல்ல அதுக்கு परसेंटेज ஜஸ்ட் இல்ல ஓகே ஓகே தயாரானதுக்கு परसेंटेज இல்ல ஏ பனி மூட்டம் அதிகமா ஆயிடுச்சுங்க உமே சொன்னா நம்ம தூங்குனதுல இருங்க வர பசிக்குதா இருடா ஏ பசிக்குதா பசிக்குதுங்க அவனுக்கு அது மீட்டர் வந்து இதோ வைங்க பண்ணுங்கறேன் பண்ணி எவ்வளவு இன்னொரு சவுட்றங்க இன்னொரு சவுட காட்டாது இந்த மரத்தை வெட்டிட்டு ஃபுல்லா எடுத்து போறலாம் ஏ அங்க ஒரு மரம் இருக்கே இது வெட்ட முடியாதுங்க போட்டோம்ல பணம் ஜெயிக்கணும்ல பணம் போயிட்டு உடனே காஃபி வாங்குறோம் காஃபி வாங்குறோம் ஆனாட்ட போறோம் மெட்ரோ மாதிரி இருக்க இடம் யோ பனிமூட்டம் நல்லா இருக்கு இல்லை அவன் தண்ணி அவன் தவளை சத்தம் கேட்குது அதான் தவளை தவளை கொஞ்சம் பிடிச்சிட போகுது எதை சொன்னமே சார் கேம் சேவ் பண்ணுங்க பண்ணிக்கிறோம் கரெக்டு
கரெக்ட் ப்ரோ. ஏன்னா போற வழியில கூட நம்மளே ஏண்டா நீ இருக்கிறது பார்த்தா மரத்த வேற அறுத்துட்டு வரையா அப்படின்றாங்க வச்சுக்கோங்க. மதகே மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் போடணும், வேகமா ஓடுறோம் நம்ம இருப்போம், ஒரே ஸ்பீடு தான் போல இருக்கு. அதான் அதான் வரேன் சொன்னா வண்டி கிடைச்சா ஜாலியா போலாங்க. சைக்கிள்னு ஒன்று, சைக்கிள் எங்கே இருக்குன்னு பார்த்து முதல்ல அதை வாங்கணுங்க. ஜென்ரல் ஸ்டோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அதை போய் இந்த பைத்தியம் எதுக்கு வித்துச்சு, அது ஒரு சைக்கிள்னா அவனும் வாங்கியிருக்கான் பாருங்க. இங்க ஒரு அப்போ கைவிடப்பட்ட வீடு இருக்கு. ஆ போ போ போ, இதுல ஏதோ இருக்கு, அதையும் வித்துடலாம். வழியில் டேங்க் இருந்தால் கண்டிப்பாக போங்க. ஆ டேங்க் அடிக்கிறோமா உடைக்க முடியாது. ஆ நெம்பி இருக்குமா க்ரோபர் வச்சு கடியில் ஏதோ இருக்கு பாருங்க. இருக்கு இருக்கு, செஸ்ட் இருக்கு, செஸ்ட் இருக்கு. ஆ ஓப்பன் பண்ணுங்க. குயில் அடித்ததில் ஊரே சின்ன பண்ணுவோம் ஆயிடுச்சு போல. மரம் இன்னும் கொஞ்சம் இதா இருக்கு. இன்னும் பக்கத்துல கரடியா இருந்துச்சுன்னா அது வந்து பார்க்கும். எனக்கு தெரிஞ்சு காட்டு பண்ணி குண்டு இல்லையா இவன் வெண்டல் தான் குண்டு போய் நம்மள. அப்புறம் ஏங்க நான் அது துப்பாக்கி எடுத்துட்டு வந்தேன். அதுதான் அது குறைச்சிருங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த டிராடிஷன் குறைச்சிருங்க. லைட்டாக சென்ட்ரு அந்த பழசு வச்சுருங்க. ஆ பாதி அப்படி சென்ட்ரு. ஆ அவ்வளோதான் பழசு வச்சுக்கலாம். ஆ கோடால எடுத்து வெட்ட முடியுமா? இருக்கு நல்லா. ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ. ₹50 சூப்பர் வெறும் அவன் போட்டிருக்கான் பாருங்க, மரத்தை போட்டோம்னா பிளாங்கா ஆயிருங்க. அதுல ட்ராக் பண்ணி போட்டோம்னா அதான் இந்த லாக்ஸ் நம்ம இங்க போட்டுட்டு இங்க இருந்து நம்ம இங்க போட்டா 20 குத்துறலாமே. இல்ல இவன் கேக்குறான் பணம், அவன்கிட்ட நம்ம வாங்கிக்கிற மாதிரி ஒரே ஒரு இது மட்டும் பாத்திரலாமே. இங்கதான் மரம் பாரு, இந்த இங்க நிறுத்திருக்கான் பாருங்க. இது மாதிரி வச்சிருக்கோம். இவன் மட்டும் எப்படி இருக்கான் யாமரண்டா அது அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. இது வெட்டி இதோ கெட்ட பேர் பத்திரம் போ, சேவ் பண்ணி. இங்க நடுவுல வேண்டிக்கிறேன். நல்லதுக்கு வந்துருக்கு பாருங்க, நல்லதுக்கு வரப்போகுது. அவன் இடத்துல வெட்டலாமா தெரியல, பார்க்கலாம். கெட்டது வந்து அதை சேவ் பண்ணல. வெட்டுதானே? ஆ வெட்டுது வெட்டுது. அவன் மண்டையில் விடுற மாதிரி ஏ இருடா குடிக்கலாம். தண்ணியை தான் குடிக்கலாம், தண்ணி தான் வீடு தான் போகணும். ஆ சார் இந்த சைடு வெட்டியா, அங்கே போய் விடுங்க. மனம் விட்டுற வா பெரிய முறையா துப்பி. ஆ கரையில் விட்டு இங்க ஒன்று சூஸ் பண்ணி பார்த்தேன். என்ன இதனால வச்சுக்கலாம். அடா அதனாலதான் ஐயா இந்த சைடு வராம அங்க ஊழல் சாம்பார் பெரிய முறையா இது. உண்மையான தப்பு தத்தலு. பழத்தை பாருல, முருக சம்பளத்தை பாரு, நல்லா பெரிய முறை. அவனுக்கு ரெண்டு தானே அப்படின்னு நீ நினைக்கிற படம் இல்ல அப்படின்னு.
மணிக்கு மணி. ஆனா அது அந்த அந்த சாரை குடிச்சது கொஞ்சம் தான் ஏன் தண்ணி இருக்கு. ஆமா வேற என்ன பண்றது. சரிங்க உக்காந்து இதெல்லாம் வெட்டணும். இதை போய் கொடுங்க. இவன் என்ன பண்றான், ரெண்டு பேர் இருக்காங்களா? இதெல்லாம் என்ன பண்ணுங்க பாருங்க. இவன் பாரு மூன்சன் கேட்கறான். சரி பண்ணுங்க, இவன்ட்டே பண்ணுங்க. ஒருத்தன் போயிட்டானா ஒருத்தங்கிட்ட இது பண்ணலாம். இப்ப காசு எவ்வளவு வரும் பாத்துக்கோங்க. மரம் லாக்கில அங்க போடுங்க. 860 ரூபாய் இருக்கு. நம்ம காசு குறையுதான்னு பாக்கலாம். இதுக்கு ரெண்டு இடம் போடுங்க. இங்க போடணும். போடு. அழுதி போரு. ஒன்னே ஒண்ணு பண்றேன் காசு. ஒன்னே ஒண்ணு பண்ணு. வாஞ்சா பிளாங்க. ஒண்ணு வரலையே. அது சும்மா போடுறமா போல. டிராக் ஹியர். அழுதுங்க. அழுது. வரலையே. அப்ப இது பண்ணிட்டு தான் பண்ணுமோ? அப்படியே ஃபுல்லா பண்ணி பாருங்க. ஆமாங்க, இதுல கட்டிங் டு பிளான்ஸ் இதுதான். டிராக் ட்ரீ ஹியர். ஏன் வரல? ஓ மரமா போடுங்க, அதை நீ ஏற்கனவே விட்டுட்டியா? மரத்தை தான் போடணும் நினைக்கிறேன். மரத்தை நான் தூக்கிட்டு வரது. ஏ டிராக் ட்ரீ லாக் ஹியர்னு போட்டிருக்கான். லாக்ஸ் தான் அது. கட்டிங் டு லாக்ஸ். மர துண்டுகளா? எதுக்கு மரத்தையே இழுத்து போடணும் நினைக்கிறேன். கட்டிங் டு லாக்ஸ். ஆமா, இது லாக்ஸ் தானா? ட்ரீ லாக் ஹியர்னு போட்டிருக்கான். இது வெறும் லாக். அதான் நம்ம கட்டிங் கட் பண்ணிருக்கமே. இது கரெக்டா தான இருக்கு? போடு. கன்ஃபார்ம். ஏ இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு மரத்தையே எடுத்து போடணும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு எலும்புல இருக்க மாதிரி அடிமையாயிருக்கு. டிராக் பிடிவு விண்டோஸ் மேக்ஸ் அது ஏன் தெரியலையே. பண்ணி பாருங்க. இது ஒர்க் ஆகலையா? ஒரு வேலை ஒருவேளை தான் இருக்குதா? செல் $14 வருது. கட்டின்ட்டு பிளாக்ஸ் ஒருவேளை வரல. ஓ ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு நான் அவன்கிட்ட போயிட்டாங்க. போயிட்டானா? டைம் ஆயிடுச்சா? ஹே எனக்கு தெரிஞ்சு அவன் அவனுக்கும் ஆரஞ்சில் இருக்குங்க, கோபத்தில் இருக்காங்க. நம்மகிட்ட வந்தால் தான் அந்த ஃபியூச்சர்லாம் பண்ணுவான் நினைக்கிறேன். தெரியல, பார்க்கலாம் கரெக்டானதா இல்லையான்னு தெரியல. அதை பார்த்துக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. சரி வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா அங்கேயும் கடை சாத்திருப்பாங்க, நம்ம படுத்துடலாம். ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ. அவன் இன்வென்ட்ரியில் இருந்து என்ன ப்ரோ சொன்னீங்க? அவன் ப்ரோ நீங்கள் என்ன போட்டீங்க போயிடுச்சு. அவன் இன்வென்ட்ரியில் இருந்து வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க. அவன் இன்வென்ட்ரி அவன் இன்ட்ரியில் கட் பண்ண லாக்ஸ் இருக்கு ப்ரோ. ஓ வேலை அப்படி கூட இருக்குமா? அவங்க எப்படிங்க இல்லைங்க, அவங்க கிட்ட இருக்கிறதுக்கு அதில் போட்டால் பிளாங்க கொடுப்பானோ? அப்படின்னா வேஸ்டே. அப்படி கொடுத்தானா? அப்படியா இருக்குமான்னு தெரில ப்ரோ. அவன்கிட்ட ஒரு வேலை பிளாங்க் எல்லாம் தீந்து போயிடுச்சுன்னா ஏன்? ஆமாங்க, அதாங்க அது கரெக்டு. அவன்கிட்ட பிளாங்க் எல்லாம் நம்ம வாங்கி தீந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப கட்டா இருந்துச்சுன்னா கட்டையை தூக்கி பிளாங்க போட்டுக்கலாம். நம்மளுதான் எக்கச்சக்கமான பிளாங்க். இதெல்லாம் வித்தம்னாவே எவ்வளவு காசு வரும் தெரியுமா? அது வித்தரக்கூடாது, வெயிட் பண்ணிக்கலாம். எல்லாம் வச்சுக்கலாம், போய் படுத்துருங்க. படுத்துட்டு தண்ணி தகடிதா இருக்கா வரோம். ஒரு குடிச்சு கிணத்துல. அது எப்படி பிளாங்க் கிணத்துல குடிச்சு போங்க, செத்து போயிருப்பான். எப்படி பிளாங்கா மாத்துறதுன்னு பாக்கலாம். ஒரு ஐடியா இருக்கு. என்ன? எம்டி பாட்டில்ஸ் இருக்குல்ல, அதுல புடிச்சு அதுல எல்லாத்துலயும் தண்ணி இல்ல, சுடு தண்ணி வைக்க முடியுமான்னு பாக்கட்டா? வச்சிடலாம். இதுல ஆப்ஷன் எதா இருக்கா பாக்கலாம். சுடு தண்ணி இருக்கும் நினைக்கிறேன். பாட்டில் ஆஃப் வாட்டர் எதா இருக்கா பாக்கலாம். இல்ல இல்ல இல்ல. பிரெட் மில்க் இருக்கு பட்டர் செய்ய. இருக்காது நினைக்கிறேங்க. தண்ணி சுடு தண்ணி வைக்க முடியாது போல. ஏன்னா பாத்திரம் அவனே வச்சிடறான். நாலு முட்டை வேணும். முட்டை இருக்கே அங்க.
நாலு முட்டை வேணும். அதான் அங்க இருக்குங்க நம்ம கோழிகிட்ட இருக்கு, ஆனா தேவையில்ல. யாராவது ஒருத்தன் கேட்டா அங்க இருப்பான், அவங்களும் செஞ்சு கொடுக்கலாம். நமக்கு இப்போ இது பண்ணிக்கலாம். இப்ப என்னென்ன தேவையில்லாது இதெல்லாம் வச்சிடறாங்க. அந்த மாதிரி ஒன்று வித்தரலாம் வேணும்னா. காஃபி காஃபி ஆமாம் ப்ரோ, கரெக்டு. காஃபி போய் ஜென்ரல் ஸ்டோர்ஸ் வாங்கலாம் ப்ரோ, வாங்க. படுத்துருங்க, துபாய் இங்க இருக்குங்க குண்டு. எடுத்து குண்டு வெச்சிட்டே நீங்க யூஸ் பண்ணிட்டியா? இந்த ஃபர் யாரா கேட்டாங்களே? அது அந்த மார்க்கெட்ல தான் கேட்ட, அது அப்படியே கொடுத்துறோம். நல்லா ஜார் இங்க வச்சறேன். ஏ ஜார்ல தான் தண்ணி பிடிக்கணும், எடுத்துக்கோயா. அந்த கிணத்துல நம்பிட்டு அது இது இன்வென்டரி வைக்க முடியாம அது பாருங்க, வைக்க முடியல. இல்லங்க அந்த ஜார பாருங்க நிமிஷம், அதுல என்ன கிளிக் பண்ணு. ஓ யூ கேன் இங்க பாருங்க, யூ கேன் ஸ்டோர் ஃபுட் பேப்பர்ல வச்சிக்கலாம். இது அந்த இதுல வைக்கிறது, பீரோல வைக்கிறது, அது யூஸ் ஆயிக்கும் ஜாருக்குதா? அட நம்ம சிக்கன் ப்ராத் செஞ்சோம்ல அது யூஸ் ஆகும் வச்சிக்கலாம் போல. இருக்கு அப்படியா? இல்லைங்க இல்லை, இதில் சும்மா பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு காஃபின்னு பண்ணி பாருங்க. இருக்கு காஃபி, எங்க ப்ரோ காஃபி இருக்கு? இருங்க பார்க்குறோம். காஃபி எங்க ப்ரோ இருக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் டீ இங்க இருக்கு. காஃபி இல்ல பாருங்க, இல்லைன்னு ரெட் கலர்ல போட்டு தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு, சக்கரை இருக்கு, காஃபி மட்டும் இல்ல. காஃபி இல்ல. நம்ம இப்ப ஜெனரல் ஸ்டோர் போயிருங்க, போலாமா? இதுக்கெல்லாம் போவோம், இதுக்கு வேற அந்த ஃபீடிங் த்ரூ எல்லாம் வாங்கணுங்க சாப்பிடுறது. மார்க்கெட் பிளேஸ், மார்க்கெட் பிளேஸ், இதுக்கு தான் ஃபாஸ்ட் டிராவல். இப்பதாங்க பயன்படுத்து, இங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஆன்ட்ட போய் சொல்லலாம். நம்ம 100% பண்ணிட்டோம், ஒரு வந்துட்டோம். என் வீட்டுக்கு போ, வந்து போறே. காபி குடிக்க வரியா? காபி மட்டும் தானா அப்படிம்பாலாம் போடுங்க கட்டி புரியுறீங்களோ அப்படின்னு. அப்போ இதான் இப்பதான் இப்பதான் இல்ல ஜெனரல் ஸ்டோர் ஃபர்ஸ்ட். இல்ல தோல் கிட்டவ, இப்பதான் தோல் கிட்டாங்க, நரி தோல் இவ்வளவு கட்டா காய்கறி நம்மட்டும் இல்லைன்னு வந்து வாங்கிக்கலாம். எவன்ட்டா வந்து கேட்டது எதாவது உதவி பண்ணுறதுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். கேன் ஐ ஹெல்ப்? ஓ எனக்கு தெரியல, ஆனால் வந்து நான் சில பேருக்கு இங்கே வந்து ஓ காட்டு பண்ணுறீங்க வந்து இவன் பிடிக்கணும்னு ஃப்ரெஷ்ஷாக காட்டு பண்ணியை வந்து வேட்டையாட்டும் இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வச்சுக்கலாம், காட்டு பண்ணி வேணும். என் பேர் கருவாட்டை இருந்தால் இவன் வந்து கொடுத்தலாம், ரிவார்டு வாங்கிக்கலாம். இவன்கிட்ட என்ன இருக்குது எல்லாத்தையும் கேட்டு வச்சிடலாம். உனக்கு என்ன? ஓ சில அசிங்கமான ஒரு இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வைக்க போகிற நெருப்பத்தி விட்டானுங்களாமா? அடப்போமே, எனக்கு தெரியல. என் மிருகத்துக்குலாம் வைக்க போறோம்னா ரொம்ப பிடிக்கும். என் சகோதரனும் பார்த்தீங்கன்னா நேரம் கிடைக்கும் போது இது பண்ணுவோம், அதை வச்சு அந்த வைக்க போற தூக்கத்தை வச்சு இது பண்ணிட்டு இருப்பானாமா? இது ரொம்ப உதவியாக இருக்குங்கிறான். ஓ அந்த கதிர் மாதிரி வெட்ட சொல்கிறாங்க அந்த இது அந்த ஸ்கீத்தை வச்சு. ஓ சரி, ஜெயலலிதாக்கு அவனுக்கு வைக்க போற தேவையாங்க, அவனுக்கு அவனுக்கு தேவையா? இப்போ உடனே வேணுமா? அதான் மிஷன் இருக்கு பாருங்க. அதாவது சில பேர் அதுக்கப்புறம் இது இரும்பு கம்பி ஷீட் தகடுகள், அதுக்கப்புறம் அந்த வன் கதவு சாத்துறதுக்கு அந்த சட்டம் மாதிரி செயல் வச்சிருப்பாங்களா, அது அது எல்லாத்தையும் இருந்தாலும் வந்து எடுத்து சொல்றான். அவ்வளவுதான். ஏய் இதெல்லாம் முன்னாடியே ஒவ்வொருத்தரும் அப்புறம் உதவி பாத்துக்கலாங்க. முதல்ல ஒவ்வொரு இது முடிச்சுட்டு பாத்துக்கலாம். இல்ல நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்தோம்னா இவன் தாங்க இவன்ட இருக்கான் பாருங்க. இவன்ட வாங்க, முன்னூறா நம்ம 800 இருக்கு. வாங்க இது பண்ணா ஒரு ரிவார்டு கிடைக்கும்ல. அப்பா பா சூப்பு. சரி இப்போ இதை வச்சு அவனுக்கு அந்த இதெல்லாம் வெட்டி கொடுத்தோம்னா நம்ம இது பண்ணுவாங்க. மேடம் குடிக்கிற மாதிரி காஃபி இருக்கா? தூள் தான், அந்த தூளுந்தா கூட கொடுங்க. குண்டு வச்சிருக்கா, ட்ராப் வச்சிருக்கா, எங்க காஃபி எங்க? இது என்னது? டீ காஃபி. வாங்க சூப்பு. ஆமா எனக்கு ஒரு டவுட்டு, அவன் காஃபி கொட்டை கேட்டாதா இல்லை காஃபி கேட்டாதா தெரியலையே. அவன்கிட்ட போய் கொடுத்து பாருங்க இந்த காஃபியை. வேற என்ன இருக்கு? பால் வீட்லேயே இருக்குல்ல,
பாலா? ஆ பால் வாங்கிக்கோங்க. எதுக்கும் மாடையை நம்மட்டும் இல்லையாங்க. யோ பால் வாங்கிக்கோயா, காஃபி பால் இருக்கு இருக்கு இருக்கா? போட்டு இருக்கு பால்லாம். ஆ யோ விளக்கு எடுத்து விடுவீங்க? இல்லை ஓட்ட போய் காஃபி கொட்டை கட்டு. ஏன் பசிக்குதுங்க? ஆ சாப்பிடு ப்ரோ. ஆ சாப்பிடு. யார் ஃபார் கேட்டா நம்மட்ட? அது இங்கே தான் யாரோ கேட்டாங்க. அது மாறுமா? ஆ கொடுத்து பாருங்க. ஆளோ காஃபி கொட்டைதாங்க கேட்டிருக்கா, காஃபி தூள் கேட்டிருக்கா. மேலே ஆ ஏறுது பாரு. கொடுத்தா ஏறுது. பண்ணு பண்ணு பண்ணு. ஃபுல்லாக ஏற்றுமா அவளுக்கு? அப்படிதான் நினைக்கிறேன். பர்சன்டேஜ் வருதான் பார்ப்போம். அது இல்லவே இல்லை நினைக்கிறேன். இப்போ அது ஆடோ பாவீங்களா? அது காஃபி இல்லை. ஏமாத்தி விட்டாயா? அது அவள் வீட்டுக்கு போனோம்னா அங்கே போனோம் நினைக்கிறேன். இருங்கப்பா அங்கே. அப்போ காஃபி போட்டு எதுக்கும் ஒரு காஃபி தூள் எடுத்துகிட்டு போனால் காஃபி இதுவும் எடுத்து போகலாம். இங்கே எங்கே இங்கே இருக்கோம். நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் பண்ணிருக்கோம். அப்புறம் அங்கே இருந்து இல்லை இல்லை இதுக்கு போகலாம். அப்படியா? அவள் ஃபார்ம் போய் பார்க்கலாம். ஆ அது போயிட்டு நம்ம அப்புறமேட்டு நம்ம ஹோ போட்டு இதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டோமா? ஒரு பொட்டியா பாக்ஸ் ஆமா இது. ரொம்ப உதவியாக இருக்கும். பண்ணிக்கலாங்க. இருக்க போதியா? அப்படியே இருக்கும். ஆ ஏதோ வெடிக்கிற ஸ்மூல் மாதிரி பிடிச்சிருக்கான். ஆ இப்போ பார்த்து போயா? இந்த மாதிரி போட்டுக்கிறது ஒரு உடம்பு பொறி வச்சிருப்பானுங்களா தெரியலையே. ஆ என்ன அடையாது வெடிக்கிற மாதிரி? ஓ போருக்கு பயன்படுத்துறதுங்க பங்கருங்க. பங்கர் அதுவும் குழி. ஆ சைக்கிளா? ஏ சூப்பர் சைக்கிள். சைக்கிள் தூக்கியா? சைக்கிள் சைக்கிள். ஐயா சிவபுணியா வெளியே 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 வச்சு சிவபுணி சைக்கிள் கிடைச்சிருச்சிங்க. ஆஹா பழைய அந்த போர்ல பயன்படுத்துறேன். பங்கர்ல என்னென்ன இருக்கு பாத்திரம்? பங்கருக்குள்ள என்ன வச்சிருப்பாங்க? துப்பாக்கி கூட கண்டிப்பா இருக்கும் நினைக்கிறேன். அட பாவிகளை இந்த சைடு இருக்கு பாருங்க. அந்த சைடு இன்னொன்னு உள்ள போனுச்சு. நடந்த மாதிரியா இருந்துச்சு. என்ன என்னதோட இதுன்னு தெரியலையே. தோல் பாருங்க எது ஓடுதுன்னு. ஓ பண்ணி பண்ணி தோல் காட்டு பண்றி குண்டே. நான் டேக்கால் கொடுத்துறேன். டேக்கால் கொடுத்துறேன் ப்ரோ. ஹாரர் கேம் கண்டிப்பா விரிவில் ஒன்று செய்யறோம் ப்ரோ. அதே மாதிரி ஒரு எடிட்டர் ஹாரர் ஹாரர் வீடியோ இன்னைக்கு எப்படி நம்ம டபுள்யூ பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி எடிட் பண்ண ஒரு ஹாரர் வீடியோ இருக்கு கேமு, அதை நாங்கள் காட்டுறோம். அது வந்து அப்லோட் பண்ணுறோம் விரைவில். ஓகேவா? ராந்திரோட எடுத்து வித்துட்டா 25 ரூபா தான் வரும். 25 ரூபா? ஆ அதை வச்சு என்ன குண்டு பாருங்க. குண்டு எடுங்க பாருங்க. குண்டு 19 குண்டு. ஏதோ உருண்டை அவன் எடுத்தான். ஆயில் ஃபில்டர். ஆயில் ஃபில்டரா? ஓ இங்க பாருங்க மணல் பரு இது எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தி. இன்ஜின் பாருங்க, இன்ஜின் வந்து ரொம்ப நாள் கிடைச்சிக்குமா. பரவாயில்லங்க. ஏ தண்ணி இல்லைங்க, என்ன பண்ணுறது? தண்ணியா? அந்த இதை குடிச்சிருங்க ஆபத்துக்கு. ஏ மேலே இருக்கியா தண்ணி? அது தண்ணி இல்லைங்க எல்லாம். சரி அதை குடிச்சிருங்க அவசரத்துக்கு. ஏ ஏறவே இல்லைங்க, ஸ்டாமினா தாங்க ஏறுது. அப்படியா? கேரட்டே சாப்பிட்ருங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. கணேஷ் ப்ரோ கண்டிப்பாக ஜெண்டர் சோல்லாம் ஃபர்ஸ்ட் செல் பண்ணுங்க அப்படிங்கிறீங்களா? ஓகே ப்ரோ. ஓ இருங்க, நல்ல யோசனை தான். இது ஜெண்டர் சோப் போயிடலாமா, அதுக்கடுத்து ஆன் போயிடலாமா? இல்லை இல்லை ஆனே போயிருங்க முதல்ல, அது அடுத்த நாள் கூட பண்ணிக்கலாங்க. அது ஆனால் பாய் சும்மா லைட் ஏரியா எடுத்துக்காது. ஆ ஆ இனியா அது வெளிச்சம் உள்ள வருது. இல்லை இருறா குடிக்கலாம், தண்ணி வெளியே எடுத்துக்கலாம். வானத்தை சைக்கிளில் இருக்கு போய்க்கலாம். போங்க. ஜியோ இங்கே போயிட்டா? ஐயோ. ஆ இப்போ எங்கேங்க அது சைக்கிளுங்க? ரோடு நல்ல வேலை பண்ணி சேவ் இருக்கு. இங்கேயா சைக்கிளு? அடம் கொஞ்சம் இருக்கா? எடுங்க பரவாயில்லைங்க. லோடு எஃப் இருக்கு. எப்பா எடுத்து வந்து ஹேன் வீட்டுக்கு போகணுமா? ஆ ஹேன் ஹேனோட பண்ணிக்கமா. கடம் ரெண்டு நாள் ஆக போகுது. ஹேன் போய் பார்க்கலாம். என்ன ஹேன் மட்டும் போய் பார்த்துட்டு தண்ணி சுத்தமாக இல்லை, என்ன பண்ணலாம்? தண்ணி பிரச்சனை இல்லைங்க, போங்க. சேவ் பண்ணிட்டோம்ல, இப்போ சேவ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். அந்த இதை குடிச்சிருங்க. இல்லைனா ஒரே நிமிஷம், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஆ பாஸ்வேர்ட் பண்ணிடுறியா?
சைக்கிள் எடுத்துட்டே போன முடியாத பாக்குறேன். இந்த பங்கர் தான் நமக்கு தெரியும் இல்ல இடம். வருதான் பாக்கலாம். வருது வருது வருது. ஓ பங்கர் இங்க சேவா இருக்குங்க பங்கர். சைக்கிள் வந்துருச்சு. சைக்கிள் வந்துருச்சா சூப்பரியா. ஓ கையில புடிச்சிட்டு போய் தண்ணி குடியா. ஜெத்ரோ மோடியா தண்ணி கொஞ்சம் நேரத்துல இல்லனா. ஆதா அத ரொம்ப தாக அடிக்கும் போல இருக்கு. இவர என்ன பாட்டில் கையில எப்பவும் அது வெச்சிருக்கும் போலங்க எனக்கு. எந்திரிச்சு நின்னா போதும். ஒரு நாளைக்கு 6 நிமிஷம் தான் குடிப்போம் போல. கமாண்ட் ப்ரோ 5000 பேர் லைக் பண்ணி இருக்கீங்க. அன்புக்கு நன்றி. கமாண்ட் ப்ரோ. என்ன வர? தண்ணி குடிச்சாங்களா? அடுத்தலே எவ்வளோ தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ 2 hours உண்மையாக சொன்னால் ஆயிடுச்சு. ஆமாம். இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த சமைச்சிட்டு அடுத்த லைவ்ல நம்ம ஆட் பண்ணிட்டு என்ன சாப்பிடலாம்? குக்கர் ஹாம் சாப்பிடலாம். இருக்குங்க போடுங்க. எங்க பாருங்க பாத்திரத்தை. ரமேஷ் அப்படியா? ரமேஷ் டிக்கெட் சொல்லி சொன்னா இல்லையா? உங்களுக்கு நான் பார்த்துருக்கேன். நிறைய தடவை பார்த்துக்கிறேன். கமௌண்ட்டை குழந்தை கல்பீஜம் கல்பீஜியம் மீ ப்ரோ கவின் ஓலா சிபிரிதன் கமாண்ட் ப்ரோ பாக்குறேன். ஓகே நே துவரகனா ப்ரோ துவரகன். ஓகே ஆர்ட்ஸ் நான் பண்ணது இல்லை ப்ரோ. ஓகே நான் பண்ணது இல்லை. திவாகர். ஆமா திவாகர். இவங்க பேரை நான் பார்த்ததே இல்லை இதுவரை. இல்லை உண்மையாக உண்மையா இல்லை அந்த பேர் நம்ம இதுவரை குபேந்திரன் டோனி. லவ் யூ ப்ரோ லவ் யூ ப்ரோ. ஓகே ஆசலிசன் சாத்துங்க அப்படின்னு மொத்தங்க. யுவன் ராஜன் வணக்கம். யாராவது ஆசலிசன் கொஞ்சம் டைம் அவுட் பண்ணிவிடுங்க. முக்கியம் நன்றி. ராம்குமார் நன்றி. ஹரிகிருஷ்ணா நன்றி. அப்புறம் எப்போவது தான் கமெண்ட் பண்ணுவேன் பட் வாட்சிங் போது சிக்ஸியா ஹரிகிருஷ்ணா. தேங்க்யூ ப்ரோ. நன்றி ஓபி கேமி. நன்றி ப்ரோ. பிரியங்கா சுகுமார் ஹாய் ஹாய் ஹாய். முகமது இப்ராஹிம் நன்றி. ஆண்டனி நான் பண்ணதே இல்லை. ஓகே பண்ணிட்டீங்க. ஓகே அதில் படிச்சுட்டு கமெண்ட்ஸ் படிக்கலாம். ஓகேவா? இப்போ கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணிக்கோங்க. நான் 1 minute டைம் பட்ட வாட்டி மறுபடியும் கவுண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ யாரும் டைப் பண்ணாதீங்க. படிக்க முடியும். அதாவது யூனிக்கா நீங்கள் எல்லாருமே நான் ஒரு சிம்பிள் சொல்கிறேன் அந்த சிம்பிள் போடுங்க. ஓகேவா? அப்போ தான் புதுசாக அதுலேருந்து வரீங்க அர்த்தம். நான் ஒரு புது சிம்பிள் சொல்கிறேன் அதை போடுங்க. அப்போ தான் வந்து புதுசாக இது வரைக்கும் நாங்கள் படிக்கவே படிக்காது. இல்லைனா நீங்கள் இது வரைக்கும் கமெண்டே பண்ணாத படிக்கலாம். ஏ பிரதீப்குமார் ரொம்ப நன்றி ப்ரோ. ஆர் ஆர் தமிழ் கேமர் நன்றி. மாஸ்டர் லோகேஷ் உதயகுமார் நன்றி. அப்புறம் ஹெச்ஏசி முருகேஷா ஃபர்ஸ்ட் மேடர் ஃபர்ஸ்ட் மேடர் அந்த நாய் வீக்கான நாய் ப்ரோ. ஒரே இதில் டொப்புன்னு போயிட்டான். ரொம்ப நன்றி ப்ரோ. அதுக்கு வரேன் சார். சூப்பர் சேனல் முழங்கு கொடுத்தவங்க பேர்லாம் படித்தா பரவாயில்ல. இந்த கேம் ஒர்த்து வெயிட்டு. ஏன்னா நாங்கள் டெமோ விளாண்டு அப்படியே விட்டோம். ஏன்னா ஆதித்யா ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ சார். உங்கள் பேர் படிக்கணும்னு நினைக்கிறேன். லவ் ஃப்ரம் திருச்சி. டூ ஹியூமன் ஃபர்ஃபெக்ட் ஆர் வேலண்ட் ரெண்டுமே பண்ணுறோம் ப்ரோ. ரெண்டுமே பண்ணுறோம். தேங்க்யூ மிஸ்டன் கே ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ மகேந்திரன் அருண் அர்ஜுன் நன்றி ப்ரோ. தேங்க்யூ மகேந்திரன் அர்ஜுன் ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ தமிழ் கேமர் ஆகாஷ் நன்றி ப்ரோ. தேங்க்யூ சசிகுமார் மீன் நன்றி. சசிகுமார் மீன் நன்றி. ஏவி ப்ரோஸ் கேமிங் தமிழ் நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஹேஷ்டாக் கிப்ஸ் ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ சங்கர் பாபா உங்கள் பேர் படிக்கல நினைக்க 21 நன்றி. கணேஷ் நன்றி ப்ரோ. தேங்க்யூ ராகவ் ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ இப்போ 40 கொடுத்துருக்கீங்க. பாய் குட் நைட் ப்ளஸ். தேங்க்யூ ப்ரோ நன்றி. இப்போ ஒரே நிமிஷம் ஸ்பான்சர் உங்கள் பேர் பார்த்தாலும் 0 days. ஆஷிக் பழனி ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஹீரோயிக் ஹரி ரொம்ப நன்றி. தேங்க்யூ ராஜசேகர் நன்றி. விமலாதித்யா நன்றி. குணசேகரன் நன்றி. வெற்றிவேல் ராஜா நன்றி. ஏபி ப்ரோஸ் கேமிங் நன்றி ப்ரோ. தேங்க்யூ டேனியல் ரேஷ்மன் ரொம்ப நன்றி. ரீஜாயின் கவித்யா கல்யாண் கவித்யா கல்யாண் ரொம்ப நன்றி ப்ரோ. ஸ்பான்சர் இருக்கு. இப்போ நான் டைம் போட்டுறேன். இப்போ டைம் 60 seconds போடுறோம். ராகவ் நன்றி ப்ரோ. 60 seconds போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு புது சிம்பிள். நீங்க முதல்ல நானே என்ன சிம்பிள் இருக்கு நான் பாத்துக்கிறேன் முதல்ல. ஒரு வித்தியாசமான சிம்பிள் போட்டதான். ஏன்னா குத்து மொழி போக எனக்கு ஒரு சிம்பிள் பாத்துட்டேன்.
இல்லை நேச்சர்லேருந்து போடலாமாங்க இது வரைக்கும் போடாது நேச்சர் ஆ இது போடலாங்க இல்லை இல்லை அது வேணாம் இந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று இருக்குது அதை போடுங்க அதான் இந்த கேமில் இருக்குல்ல இது அதான் சொல்கிறேன் அது வரி குதிரை ஆ அதான் எந்த குதிரை இருக்குது ஓகே ப்ரோ ஒரு குதிரை தா இந்த சிம்பிள் நான் இப்போ ஒரு டைப் பண்ணி பாருங்க குதிரை இந்த குதிரையை வந்து இது வரைக்கும் நான் கமெண்டே பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க மட்டும் போடுங்க ஓகேவா ஏற்கனவே கமெண்ட் பண்ணி நாங்கள் படித்தவங்களோ நன்றி சாய் ரஞ்சன் நன்றி தீபக் கருத்துக்கள் கமெண்ட்ஸ் எழுதுனால எழுதுங்க ப்ரோ கேமிங் இடியட் தமிழ் நன்றி தனுஷ் ராஜ் நன்றி மேன் நன்றி மலந்தம் கேமிங் ரா பாருங்க இவர் குதிரை போடுறாரு பிராக் தலிஜன் போடுறாரு பாருங்க சந்தோஷ் நன்றி பிருத்திவ் நன்றி ப்ரோ ரெசிடல் 4 ஆல்ரெடி பண்ணோம் ப்ரோ ரீமேக் வருது அதையும் பண்ணுவோம் நந்து நந்து மனு வணக்கம் போக்கிமான் எக்ஸா இப்போ ஒரு ரீமாஸ்டர் பழைய கேம் தான் நிண்டெண்டோ ரீமாஸ்டர் இன்னும் 2 மாசம் ரிலீஸ் ஆக போகுது போக்கிமான் டைமண்ட் ஷைனி டைமண்ட் சுவிட்சை அதை எடுங்களேன் சிபி நன்றி இதை இப்போ அடுத்து பண்ண போகிறோம் போக்கிமான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட இதான் பண்ண போகிறோம் அப்படியே காமிச்சிருங்க மோகன் நன்றி வெங்கடேஷ் நன்றி ஹரி மிஸ்டர் லோக்கல் நன்றி ப்ரோ தேங்க்யூ என்ன பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கோம் வெங்கடேஷ் படிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வெங்கடேஷ் நன்றி ஹரி மிஸ்டர் லோக்கல் சிபி ஆஃபீஸர் சூர்யா தனசேகர் அர்ஜுன் அவங்க நன்றி இப்போ ஸ்லோ மோட் இப்போ தான் வருது பிக்கச்சு த லிஜன் கிஷோர் நன்றி ப்ரோ தேங்க்யூ அரவிந்த் நன்றி தமிழ் கேமிங் எபினை சார் வணக்கம் யுனைட் தான் பண்ண போகிறோம் இந்த கேம் வந்து நாம் பிரதீப் அதுக்கப்புறம் இவர் நாளை தமிழன் எல்லாரும் சேர்ந்து இது வந்து ஒரு மல்டிபிளர் கேம் தான் ஒரு நாள் எனக்காவது ஒரு நாள் அவங்களாம் ஃப்ரீயாக இருக்க அன்னைக்கு பண்ணலாம் அசோக் நன்றி நிஷாந்த் நன்றி அர்ஜுன் லவ் ஃப்ரம் மலேசியா தேங்க்யூ அர்ஜுன் விஜய் நன்றி ஜெகதீஷன் நன்றி ப்ரோ தேங்க்யூ ஆதித்யா நன்றி ஹரிகிருஷ்ணன் நன்றி ஃபயத் ஃபயத் மெமரியா ப்ரோ ஃபால்ட்டா ஃபில்ட் மெமரி எஸ் வணக்கம் ப்ரோ பெஸ்ட்டு லோ அண்டு பிசி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் சொல்லுங்கள் ப்ரோ ப்ரோ நீங்கள் ஓபிஎஸ் தான் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க ஓபிஎஸ் வந்து பரவாயில்லன்னு சொல்கிறாங்க கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருந்தீங்கனாவே அதுலேயே வித்தவுட் பேர் ஓபிஎஸ் ப்ரோ ஆல்ட் இஸ் அழுத்தினா ரெக்கார்டிங் ஃபியூச்சர் வந்து தான் இங்கே பாருங்கள் இல்லைங்க ஒரு 4GB ரேமா அப்படின்னா வாய்ப்பு கம்மிங்க அது இருந்தாலும் எல்லா கிராஃபிக்ஸ் கார்டு வருதுங்க அப்போ இல்லை இல்லை ரேம் 4GB தான் வச்சிருக்காரு கிராஃபிக்ஸ் கார்டு அந்தளவுக்கு வச்சிருப்பாரு தெரியல இதை அதுக்கேற்ற மாதிரி எடிட் சார் இதை பாருங்க ப்ரோ இது நாங்கள் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம் அந்த பாருங்க பாருங்க ரொம்ப அதிகமா இதுல ரெசல்யூஷன்ஸ் இருக்கு 4K பண்ணி GIF செஞ்சேனோ ஒரு 30fps தான் மேக்ஸிமம் லோக்கு கண்டிப்பா செட் ஆகும் அதனால நீங்க அப்படி தான் பண்ணனும் ராம் நன்றி ப்ரோ थैंक यू ஸ்பைடி நன்றி ப்ரோ थैंक यू கோகுல் நன்றி ப்ரோ थैंक यू தீபன் நன்றி ஆண்டனி இனிகோ மாதவ நன்றி PUBG டோர்னமென்ட் கமெண்ட்ரி அப்பதான் உங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் அப்படியே ப்ரோ ஓகே ஆனா அதுல இருந்தே நான் அந்த டோர்னமென்ட்க்கு அப்புறம் தான் PUBG விட்டது PUBG மேல இதே ஆனச்ச எனக்கு ஜோசப் நன்றி மாதவ நன்றி தயா சிஓடி நன்றி ராம் கார்த்திக் நன்றி ஜான் சங்கர் ஜான் பிஎஸ் ப்ரோ கம்மியாகும் ப்ரோ பிஎஸ் ஃபோர் கம்மியாக தெரியல ஆனால் கிராஃபிக்ஸ் கார்டு ரேட் குறைய போகுது சகஜமாக பிஎஸ் ஃபைவ் ஸ்டாக்கே இல்லாமல் வரும் பார்த்தீங்களா அப்போ நிறைய பேர் பிஎஸ் ஃபைவ்க்கு மாறுவாங்க அப்போ கண்டிப்பாக எல்லாரும் சகஜமாக ஸ்டாக்கே இல்லாமல் வருமா இப்போ ஸ்டாக் இல்லைங்க ஸ்டாக் சகஜமாக இல்லாதப்ப சொல்கிறேன் பாலாஜி நன்றி பஞ்சமே இல்லாத ஸ்டாக் எத்துரசுமார் நன்றி டார்க் நைட் நன்றி பார்த்தீங்க டெசர்ட் ராம் பண்ணுங்க டெசர்ட் ராம் என்ன கேம் ப்ரோ கேள்வி போடுறேன் அரசு தலிஜன் வணக்கம் டிஜிடபிள்யூ ஜான்விக் நன்றி ப்ரோ தேங்க்யூ ராம் கார்த்திக் நன்றி ஜோசப் சுந்தர் நன்றி ஸ்பீடி சந்தோஷ் நன்றி ப்ரோ ரோஹித் நன்றி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ சூப்பர் ஸ்ட்ரீம் ப்ரோ மோஸ்ட் ஆஃப் யூர் கேம்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டேன் டிஸ்டாண்டிங் 3 times பார்த்துட்டேன் இப்போ வரைக்கும் சூப்பரான கேம் மேக்ஸிமம் 2 பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம் நன்றி ப்ரோ நம்பருக்கு சூரிய நன்றி பாலாஜி நன்றி இன்ஃபேன் வணக்கம் ப்ரோ
கோபாலா சசி வணக்கம் ப்ரோ. உங்க பேர் ஹேமந்த். ஹேமந்த் ஓகே. அபிஷேக் நன்றி ப்ரோ, தேங்க்யூ. மிஸ்டர் ரவுடி நன்றி ப்ரோ, தேங்க்யூ. ராஜ் பிரவீன் ரொம்ப நன்றி ப்ரோ உங்க அன்புக்கு. ஹரி மிஸ்டர் லோக்கல் வணக்கம். வணக்கம் ராகுல், வணக்கம் நன்றி. என்ன சொல்லலாம், ஃப்ரீ கேம் அப்படி இருங்க, டக்குன்னு ஆகுது இல்லை, இருங்க பார்க்குறோம், இப்பயே பார்க்கலாம். ஒரே நிமிஷம் ப்ரோ, இருந்துச்சுன்னா நான் அப்படியே பார்த்து சொல்கிறேன். ப்ரோ நீங்கள் ஆனால் எப்பிக்லேயே பிளேக் டைல்லாம் வந்துருச்சு ப்ரோ, அதெல்லாம் பெஸ்ட் கேம் தான். ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ரீ கேமுக்கு வெயிட் பண்ணுறத விட நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் பாஸ்ன்னு வாங்கிக்கலாம் ப்ரோ. அது மந்த்லி 300 போடுங்க ப்ரோ, ஒன் மந்த் 50 ரூபா, அதுக்கப்புறம் 300 ருபீஸ் அதுக்கப்புறம் வரும். அது வாங்கினாலும் எல்லாம் ஃப்ரீ மாதிரி தான், ஏன்னா 300 ரூபாங்கிறது வந்து நீங்கள் ரீசார்ஜோட இப்போ அதிக ரேட் தானே, ஏன்னா நீங்கள் ஒன் மந்த்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ரீசார்ஜ் காசோட அதிகம் வந்து மேக்ஸிமம் மல்டிபிளேயர் கேம்ஸ் ஃப்ரீ தான் ப்ரோ வரும். முருகேசன் வேதகிரி வணக்கம். டரண்டினோ ஜோசப் நன்றி ப்ரோ, தேங்க்யூ. ஆமா எல்லா மல்டிப்ளேயருமே தான் வருது வரிசையா ஃப்ரீன் போட்டு. வணக்கம் ப்ரோ. இஷாக் அக்பர் அஜ்பர் ப்ரோ, அஜ்பர் எம் நன்றி ப்ரோ. லவ் காம கோட்பாடுன்னு ஒரு கேம் போட்டுறான் எதுங்க நிர்மல் வணக்கம். ரேர் கமெண்டர்னா டிட் யூ நோட்டீஸ் நிர்மல் எம் எஸ் இல்ல ப்ரோ, நான் இல்ல ப்ரோ, இப்பதான் ப்ரோ. நன்றி ப்ரோ. கோல்டு பர்க் சதீஷ் வணக்கம். கூப்பிடுங்க. யுவர் டாட் தீபு வணக்கம். ஹாக்வர்ட்ஸ் லெகசி எப்போ இருந்தால ப்ரோ வந்தா பண்ணலாம். கேமிங் வைட்டி நன்றி ப்ரோ, தேங்க்யூ. நான் லைவ் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பேன். தேங்க்யூ ப்ரோ, நன்றி ப்ரோ. எஸ்விஎம் கேமிங் ஐடி நான் இப்போ சொன்னேன்ட்டு உடனே தேடிட்டு இருக்காதிங்க ஸ்டீமில், அந்த கேம் 350 ரூபா. ஆமாம் பார்ப்பேன் வீடியோ வரும் இருக்கு. நன்றி. ரெஸ்ட்மேன் உங்களுக்கு பிடிச்ச மேட்ச் எது ப்ரோ? NJPWல உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்லர் அண்ட் கிறிஸ்டரிக்கோ Y2J மீனிங் என்ன? அப்புறம் AEW பிடிச்சிருக்கீங்களா சார்? ஃபஸ்ட்டு WrestleMania 29 எனக்கு மறந்து போச்சு ப்ரோ, என்னென்ன மேட்ச் நினச்சின்னு. அந்தளவுக்கு நான் இல்லை, ஜான்சினர் சார் ஆக்காது நினச்சா எனக்கு மறந்துருச்சு என்னென்ன மேட்ச் நினச்சின்னு சொல்லிட்டு. NJPWல பிடிச்ச ரெஸ்லர்னு யாருமே எனக்கு தெரிஞ்சதில்லை ப்ரோ, உண்மையை சொன்னால். நான் இங்கேருந்து WWE ரெஸ்லர்ஸ் அங்கே சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு வேணால் தெரியுமே தவிர நான் அதில் யாரையும் நான் ஃபாலோ பண்ணுறதில்லை. கிறிஸ்டரிக்கே Y2J ஏன் சொல்கிறேன்னா, அந்த டைம்லேயே இந்த Y2K ஏதோ 2000 இயர் வரப்போ அதுக்கு ஒரு கோட் வேறு மாதிரி பேர் வச்சாங்கல்ல, அதனால Y2 Jericho. ஏன்னா வந்து உலகம் அழிய போகுது, 2000 டைம்லாம் ஸ்டாப் ஆக போகுது, அதுக்கப்புறம் எப்படி வரப்போகுது, டேட்லாம் எப்படி வரும் அப்படி மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல ப்ரோ. 2000 உலக அழிஞ்சுன்னு சொல்லும் போது ஜெரிக்கோ அப்போ டிபியூட் ஆகும் போது அந்த Y2K வந்து Y2J அப்படின்னு சொல்லி போட்டு வந்தார். ஏன்னா அவர் வந்தால் அழிவு மாதிரி எல்லாம் ஒரு பெரிய ஆள் வரப்போறாரு அந்த மாதிரி ஒரு பில்டப் மாதிரி. கணேஷ் தேவ் ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ ஸ்பான்சர் பண்ணதுக்கு நன்றி ப்ரோ, தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்று கேட்டீங்க, பிடிச்ச ரெண்டு ரெஸ்லர் AEWல பிடிச்சதுன்னா ஆரஞ்சு கேசடி. ஒரிஜினல் ரெஸ்லர் தான் AEW மூலமாக தான் எனக்கு அவங்களுக்கு தெரியும்னா ஆரஞ்சு கேசடி. மற்றபடி எனக்கு பிடிச்ச நிறைய WWE ரெஸ்லர்ஸ் அங்கே இப்போ இருக்காங்க, ஆனால் AEW ஒரிஜினல் ரெஸ்லர்னா ஆரஞ்சு கேசடி வேற யார் இருக்கா? இப்போ அலிஸ்டர் பிளாக் கூட அங்கே போயிட்டாரு. அதெல்லாம் இங்கேருந்து போனவங்க, இங்கேருந்து போனவங்களாம் WWE ரெஸ்லர்ஸ் மாதிரி தான் நமக்கு பிடிச்சது. ஆரஞ்சு கேசடி தான் கூட சொல்லணும், அதில் அதுதான் யூனிக்காக இருக்குது ஆரஞ்சு கேசடி. மீதி அந்த இன்னொருத்தர் காஃபி ட்ராப் போடுவார், அவர் பேர் என்ன, டார்பி அலனா.
அவர்லாம் கூட எனக்கு அவ்வளோ நான் அவ்வளோக்கா பார்க்கறதுல இது இல்லை. ஆனால் யூனிக் கேரக்டர் அந்த ஏஐடபிள்யூ கேம் நம்ம பண்ணும்போது பாருங்கள், அவரோட மூவ்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஹியர் கம்ஸ் அ பெயின் மாதிரியே பார்க்குறேன். நீங்கள் பண்ண கேம்ஸ்லாம் ரிவ்யூவில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்படியா? மிஸ்டர் ஜூஸ் டிஜி வணக்கம் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. டிஜி ப்ரோஸ் ரெடெம்ப்ஷன் 2 ஸ்டோரி பார்க்கணும் ஆசை, பட் ஒரு டைம் பார்க்கும்போது எல்லா என்ன ப்ரோ எல்லா தூக்கீரும் குதிரை ஓட்டுறத பார்த்தா தூக்கம் வருது. ஓ, குதிரை ஓட்டுறத பார்த்தா தூக்கம் வருது. ஆக்சுவலாக இது ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, சொல்லிட்டாங்க குதிரை ஓட்டுறத பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வருதுன்னு. ஆனால் அந்த கேமோட ஒர்க்கு பயங்கரமான ஒரு கதையும் பயங்கரமான கதை. பிஎஸ்எம் நன்றி ப்ரோ, தேங்க்யூ. என் சேனலில் சொல்லுங்கள் ப்ரோ ப்ளீஸ் உங்களுக்கு ப்ரோ. அப்போல்லாம் பிஎஸ்எம் ஒய்டி செக் பண்ணி பாருங்க ப்ரோ. பிஎஸ்எம் ஒய்டியை பிடிப்பை சர்ச் பிடிப்பையா? பிடிப்பை நான் தெரியும் ப்ரோ, எனக்கு பிடிச்ச ஏ ஒரு ஆள் தான் ப்ரோ. ஒரே இங்கிலீஷ் யூடியூபர் நான் பிடிச்சது அவர் மட்டும்தான் ப்ரோ. சாம் வணக்கம். சாம் எப்படி இருக்கு வேலை? ஹாய் டீச்சர். அப்படியா? ஆனா நாளைக்கு மேரியே தான். சரி பார்க்கலாம், சரி முடிவு பண்ணிக்கலாம். ஓகே சாம், ஓகே சாம் முடிவு பண்ணிக்கலாம். கலைமணி வணக்கம் ப்ரோ. டு யூ வாட்ச் ஒலிம்பிக்ஸ் ப்ளீஸ்? ஒலிம்பிக் நான் பார்க்கல ப்ரோ. ஆனால் ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ஸ் அந்த மாதிரி தான், அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதோட ஃபுல்லாக பார்க்கல. ஒருவேளை நாங்கள் அந்த டோக்கியோ கேம் பண்ணியிருந்தா பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாங்கள் அதை பண்ணல. இல்லை இல்லை, நான் அது நாங்கள் ஃபுல்லாக பார்த்ததில்ல. இது வரைக்கும் நான் எப்பயுமே ஒலிம்பிக் ஃபுல்லாக பார்த்ததில்ல. ஆனால் நான் ஹை இந்த வீடியோஸ் தான் பார்த்தேன். இப்போ எப்படி அந்த ஜாவலின் த்ரோல இது அந்த மாதிரி பண்ணுங்க. சுதீர் நினைக்கிறேன். மிஸ்டர் ரவுடி நன்றி. தனேஷ் சாமராஜ் முகமத் ரஃபிக் வணக்கம். ஜெயச்சந்திரன் வீ நன்றி. ஓ, நாளைக்கு உங்கள் பிறந்த நாள் ஜெயச்சந்திரன். பிறந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஃபபீரோ சமியல் வணக்கம் ப்ரோ. இப்ராஹிம் மூர்த்தி வணக்கம். ஹிடன் மாஃபியா நன்றி ப்ரோ. நீங்க பண்ண பெஸ்ட் ஸ்டோரி கேம் சொல்லுங்க ப்ரோ. லைக் டெட்ராய்ட் பிகேம் ஹியூமன், டெட் ஸ்டாண்டிங் அண்ட் மோர் கேம்ஸ், ரெட் ரிடெம்ப்ஷன் 2 ப்ரோ. நிறைய நல்ல கேம் இப்போ இது எனக்கு அந்த எலி கேம் என்ன பிளேக் டேல். சென்டிமெண்டாக கேம்னா இட் டேக்ஸ் 2 நல்லா இருக்கும். அது சென்டிமெண்டாக வே அவுட் சூப்பராக இருக்கும். இது ஈவில் வித்தின் 2 நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய நல்ல கேம் தான் ப்ரோ. காட் ஆஃப் வார் நிறைய நல்ல கேம் மட்டும் தான் ப்ரோ நான் ஸ்டோரி கேமாக பண்ணியிருக்கோம். ஹிடன் நிறைய கேம் இருக்குது, நான் இதுலேயே நிறைய மிஸ் பண்ணியிருப்போம். பேலக்ல பண்ணிட்டு கென்னி ஓமேகா. ஆ, கென்னி ஓமேகா நல்லா இருக்கும் ப்ரோ. மிஸ் சொன்னா மை ஜாப் கோயிங் சூப்பர் டீச்சர். ஐ காட் ப்ரொமோட் ஆஸ் எடிட்டர். அப்படியா? எடிட்டர் தான் முன்னாடி கூப்பிட்டாங்க. இப்போ தான் எடிட்டராக போட்டிருக்காங்களா? சூப்பர் ஷாம் வாழ்த்துக்கள். ரெண்டே நாளில் உனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் ஒரு அந்த ஜாவா சுந்தரேசன் மாதிரி ஷாம் வந்து எப்படி இருக்காருன்னு பாருங்க. எடிட்டிங் ஆனால் சூப்பராக பண்ணுவான். வெங்கட் நன்றி. தேங்க்யூ சூர்யா கே நன்றி. இப்போ தேங்க்யூ ப்ரோ. அவெஞ்சர்ஸ் பிளாக் பண்ணால் டீல்ஸ் பண்ணிங்க? கண்டிப்பாக பண்ணுவோம் ப்ரோ, கண்டிப்பாக பண்ணுவோம். 100 அனுப்பி உங்கள் அன்புக்கு நன்றி. அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ அதே கம்பெனி ஸ்கொயர் எனிக்ஸ் தானே அது பண்ணிச்சு. ஆமாம், அவெஞ்சர்ஸ். அவங்க இப்போ பண்ணுற அந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி கேம் ஒன்லி ஸ்டோரி கேம் சிங்கிள் பிளேயர் சொல்லிட்டாங்க. இது மைக்ரோசாஃப்ட் ட்ரான்ஸ்லேஷன் இல்லையா? அதெல்லாம் இல்லை, மைக்ரோசாஃப்ட் ட்ரான்ஸ்லேஷன். மைக்ரோ இல்லை, அதில் எனக்கு என்ன யோசனை, என்ன ஒரு குழப்பம்னா, எல்லாமே சூப்பராக இருக்கும். வெறும் ஸ்டார்லாட்டை மட்டும் வச்சு விளாட்ற மாதிரியா இருக்கும். அது இருந்தால் கூட போதுங்க, நல்ல கதையாக இருந்தால் சூப்பராக இருப்பேன். ஒரு ட்ராக்ஸை வச்சு குத்துற மாதிரி, சப்ரைஸாக கூட வச்சிருப்பாங்க. மூட்டை வச்சு சப்பர மாதிரி, அப்படி சப்பு சப்ரைஸாக கூட வச்சிருப்பாங்க. உண்மையை சொன்னால் அப்படியா? ஆனால் நான் பார்த்த வரையும் வெறும் இல்லை, எல்லாருமே சூப்பர் பரவாயில்லைன்ற. ஏன்னா வெறும் ஸ்டோரி கேம் பண்ணாலே அவன் நல்லா தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஏற்கனவே பட்டாங்க. அவெஞ்சர்ஸ்லயே நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் செம்மையா இருக்குமே. கிளைமாக்ஸுமே சூப்பரா இருக்குமே. மாமா வச்சு விளையாடுற மாதிரி இருக்குங்க. அவங்க எல்லாத்தையுமே வச்சு ரீவர்ஸ் பண்ற மல்டிப்ளே இது கமிங் சூன் போட்டிருக்கான். இது வந்தோம்னா நம்ம பண்ணலாம், பண்ணலாம் ப்ரோ. இது தேங்க்யூ, நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ, தேங்க்யூ. பாய், தேங்க்யூ, நன்றி ப்ரோ, பாய், நன்றி ப்ரோ. ஸ்டைல் பண்ணி லைக் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க.